السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைய இந்த மாதாந்த வகுப்பிலே அன்பளிப்பும் அதன் சட்டங்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் இன்றைய இந்த உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, அன்பளிப்பு என்ற இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு சில பொழுதுகளில் இதில் என்ன பெருசாக இருக்குதுன்னு கூட என்ன செய்யலாம், யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த அன்பளிப்பு என்கின்ற சட்டம் இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் என்று சொன்னால், ஒரு சகோதரர் அதாவது எம்ஏ முடிப்பதற்காக இதை ஆய்வு என்ன செஞ்சுக்கிறார், அன்பளிப்பு மதன் சட்டங்களும் என்கின்றதை முற்படுத்துகிறார். அப்படின்னா என்ன, ஒரு மிகப்பெரிய பகுதி இதில் என்ன செய்கிறது, சம்பந்தப்பட போய் தான் அந்த ஒரு ஆய்வை முற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பகுதி இதில் என்ன செஞ்சிருக்குது, இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், அவதானிக்கிறோம். அந்த அடிப்படையில் இதில் அந்த அத்தனை விஷயங்களும் இங்கே சொல்ல முடியாது விட்டாலும், தலைப்பு வாரியாக சில விஷயங்களை சுட்டி காட்டிவிட்டு எமது சமுதாயத்திலே உள்ள சில விஷயங்களை இந்த இடத்துல என்ன செய்யலாம், சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அன்பளிப்பு அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம எடுத்து பண்ண சொன்னால், அன்பளிப்பு என்றால் என்ன, இஸ்லாம் வரைவிலக்கணப்படுத்துகின்ற ஒரு பகுதி இருக்கும். உலகத்தில் உள்ள விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் கொஞ்சம் அதை என்ன செய்யும், முறைமைப்படுத்தி சொல்லும், அது எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்ற அந்த வரைவிலக்கணத்தை. இரண்டாவது, கொடுப்பவருக்கும் வாங்குறவருக்கு இடையில் சில விஷயங்கள் இருக்குது. நோயாளி சரியாக மௌத்தார கட்டத்தை பார்த்து என் எல்லா சொத்துக்களை நான் இவருக்கு அன்பளிப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்பளிப்பு தான், ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும், சொத்து இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் அந்த அது அன்பளிப்பா வசியத்தா, வசியத்தன் எடுத்தால் மூணு ஒன்று தான் என்ன செய்யலாம் அவருக்கு அப்படி சொல்லலாம் என்று எடுப்பதா, எப்படி இருக்குது. போதையில் ஒருத்தர் சொல்கிறார், நம்மளோட ஊடெல்லாம் உனக்கு தான்றாரு, இப்போ வந்து என்ன அன்பளிப்பு கொடுத்தா திருப்பி வாங்கவும் கூடாது, அன்பளிப்பு கொடுத்தா திருப்பி வாங்கவும் கூடாது. அப்போ இப்படி இஸ்லாமிய சட்ட ரீதியாக ஒருத்தர் கொடுத்துட்டார்னு அவர் எழுதி வாங்கிட்டாரன்னு சொன்னால் அடுத்த பகுதி என்ன, இஸ்லாமிய சட்டப்படி இது என்ன செய்யும், கூடுமா கூடாதா என்ற பல விஷயங்கள் அன்பளிப்போடு சம்மந்தம். எனவே கொடுக்கின்றவர் வாங்குகின்றவர் அப்படி என்கின்ற அடிப்படையில் சில அம்சங்கள் உண்டு. அடுத்தது அன்பளிப்பு என்றது உங்களுக்கு சொந்தமானத்தை நம்ம அன்பளிப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. உங்களுக்கு சொந்தமானத்தை நான் அன்பளிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, சொந்தம் இல்லாதவைகள் அன்பளிப்பு கொடுக்க இல்லாத. எனவே அன்பளிப்போடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சில பிரதானமான தலைப்புகளுக்கு அன்பளிப்போட, ஒன்று ஆட்சியாளருக்கு, அரசாங்க துறையில் உள்ளவருக்கு பொதுமக்கள் கொடுக்குற அன்பளிப்பு, அந்த அன்பளிப்பு எங்கே போய் முடியும்னு உங்களுக்கு தெரியும். இந்த அன்பளிப்பு எப்படி நம்ம என்ன செய்யறது கருதுறது, கணவன் மனைவி என்று திருமணம் முடிப்பதற்கு முன்னால் பேச்சுவார்த்தையில் நிறைய அன்பளிப்பு போகும், திருமணம் முடிஞ்சேன்னு அப்படியே ரிட்டன் என்ன செய்ய மாறு. இந்த அன்பளிப்பை பற்றி நம்ம என்ன செய்கிறது, எப்படி இதை புரிந்து கொள்வது, மார்க்க அறிஞர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்பு, அதுவும் அவர் ஒரு தொழில் ரீதியான மார்க்க அறிஞராக இருந்தால், முஃப்தியாக இருக்கிறார் இவருக்கு இந்த அன்பளிப்புகள் போனால் இதை நம்ம எப்படி என்ன செய்கிறது புரிந்து கொள்வது. அதே போல் இந்த பொருளை வாங்குங்க உங்களுக்கு கிஃப்ட் ஃப்ரீ அப்படின்னு, கிஃப்ட்டாக ஃப்ரீ தான், ஆனால் கிஃப்ட் ஃப்ரீயாக என்ன செய்வான் கொடுப்பான். இந்த அன்பளிப்புகளை பற்றி என்ன சொல்கிறது, 1000 ரூபா கொடுத்தா தான் 100 ரூபா அன்பளிப்பு அதில் கிடைக்குது, கிஃப்ட் வவுச்சர் கிடைக்குதா. எப்போ 1000 கொடுத்தா, 1000 கொடுத்தா அன்பளிப்பு கிடைக்கும் என்ற இந்த நிபந்தனை என்னது சரியானது தானே. ஏன்னா அன்பளிப்பு என்ற பகுதி ஒன்று நம்ம தெரிஞ்ச ஒரு பகுதி ஒன்று இருக்குது, ஆனால் சட்ட ரீதியாக அரசாங்கம் என்கின்ற நிலை வருகிற நேரத்தில் அந்த அன்பளிப்பை நாம் எப்படி அணுகணும் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. வாப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்குற அன்பளிப்பு இருக்குது. ஒரு மகனுக்கு வாப்பா என்ன செஞ்சிடறாரு, இந்த வீடே உனக்கு தான்ப்பா, அவன் இப்போ தான் 3 வயசு, இவனுக்கு என்னதுக்கு வீடு அப்படி என்று விட்டுட்டு அவர் மூத்தாகிடுவார். டோட்டல் சொத்தும் யார பேரில் போயிடும், மூத்த மகனுடைய பேரில் போயிடும். இது சரிதானா அப்படின்றது. ரெண்டாவது கல்யாணம் முடிக்க போகிறாரு, நடக்க போகிறது இல்லை என்றாலும் உதாரணத்துக்கு இரண்டாவது கல்யாணம் என்ன செய்கிறாரு, முடிக்க போகிறார். முடிக்க போகிற நேரத்தில் முதலாம் மனைவி உங்களோட டோட்டல் சொத்தை எனக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு என்ன செய்ய, நீங்கள் ரெண்டாம் திருமணம் முடிங்கன்றாரு. இந்த அன்பளிப்பு என்ன கூடுமா கூடாதா. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் என்னென்னா, அன்பளிப்பு என்கின்ற பகுதி நம்ம இதுக்குள்ள இதில் என்ன இருக்க போகுது அப்படி என்று நமது அறிவுக்கேற்ப தான் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனால் அன்பளிப்பு என்று இஸ்லாமிய சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆனால் எமது சமுதாயத்திலே அன்பளிப்பு என்பது பாதிப்பு ஏற்படுத்திய பல பகுதிகள் இருக்குது. அதுதான் இங்கே முக்கியமான என்ன செய்யணும், சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு அதாவது அவுட்லைனாக சொல்லி காட்டுறேன். இஸ்லாம் அன்பளிப்பு அப்படின்றது சட்ட ரீதியாக என்னென்ன இடங்கள்லாம் என்ன செய்யுது
சிக்கல்களாக மாறும். எனவே அந்த இடங்களெல்லாம் கட்டாயம் வரையறுத்து என்ன செய்யணும், பேசப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஒரு விரிந்த ஒரு பகுதி. அன்பளிப்பு சம்பந்தமாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் அப்படி என்று நம்ம தொகுத்தோம்னா ஒரு 100 மேல என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது வெறும் அன்பளிப்பு ஹதியா சம்பந்தமான விஷயங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எமது சமுதாய ரீதியான வரைவிலக்கணத்துக்கு நம்ம வந்தீங்கன்னா ஹதியானா பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறது. ஹதியானா என்ன, பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹதியா. ஒரு என்னது பிச்சைக்காரர் வந்திருக்கிறார், அவர் ஹதியாண்டு கொடுத்துருன்றது. அப்ப ஹதியாண்டா என்ன, பிச்சை கொடுக்கறது. ஆனா உண்மையிலேயே அது ஹதியா இல்லை. அதுக்கு என்ன சரியா சொல்லணும், சதக்கா. அதுக்கு சரியான வார்த்தை வந்து சதக்கா என்ற வார்த்தை தான். ஆனா இவனுக்கே அது பிச்சை காசி மாதிரி வழங்கினதுனால ஹதியான்டான். என்ன இவன் கொடுக்கறதே எது, 1 ரூபாயா மாத்தி அதை சேஞ்ச் பண்ணி அதுல 2-ஆ 4-ஆ உடைச்சி 4 பேரும் பகிர்ந்து எடுத்துக்கங்கன்னு அனுப்பிடுறது. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கறதுனால நம்ம அதுக்கு சதக்கான்னு சொல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி, அதனால ஹதியான்னு என்ன செஞ்சிருக்குது அதுக்கு நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய சட்டப்படி அது ஹதியா இல்லை. பெரும்பாலும் கேட்டு கொடுத்தா அதுக்கு என்ன பேர் இல்லை, ஹதியா என்ற பேர் அதுக்கு இல்லை. கேட்காமல் கொடுக்கப்படணும் என்றதான் முதல் அம்சம். அன்பளிப்புடைய முதல் விஷயமே கேட்காமலே என்ன செய்யணும், கொடுக்க. என்ன அன்பளிப்பே தாரீங்க இல்லைன்னா பிச்சை அது. என்ன அன்பளிப்பே தாரீங்க இல்லைன்னு கேட்டால் பிச்சை. அப்போ என்ன அர்த்தம், இன்றைக்கி மொய்யன்னு கொடுக்கப்படுறதெல்லாம் அன்பளிப்பா பிச்சையா, பிச்சை. அது வந்து என்ன அர்த்தத்தில் வரும், அது வந்து பிச்சை என்ற சட்டத்துக்குள்ளே வந்துடும். காரணம் என்ன, ஒரு ஆளை உட்கார வச்சு எவன் தரல எவன் தரல பார்த்துக்க அப்படி என்ற அமைப்பில் அது உட்கார வைத்து. எனவே அன்பளிப்பு என்றால் எது அப்படின்றது நம்ம புரிஞ்சு, எது திரும்பி வாங்கக்கூடாது. இஸ்லாம் சட்டம் மட்டும் சொல்லுதா இல்லையா, அன்பளிப்பு கொடுத்தா என்ன செய்யக்கூடாது, திருப்பி பெறக்கூடாது. அப்போ திருப்பி பெறக்கூடாதுன்னா அது என்னதான் இருக்கணும், அன்பளிப்பாக இருக்கணும். அப்போ எதுக்குள்ள அன்பளிப்பு வரும்ன்றது மிக முக்கியம். திருமணத்துக்கு முன்னால மனைவிக்கு என்ன செய்வோம், ஆகோ ஓகோன்ட்டு எல்லாரும் தங்கச்சியில தாத்தர நகை ஊர் நகையெல்லாம் சேர்த்து மனைவிக்கு போட்டுறது. ஏன், நமக்கு தானே திருப்பி வரப்போகுதுன்ற அந்த நம்பிக்கையில எல்லாவற்றையும் போட்டுறது. கல்யாணம் முடிச்ச ஒரு 4-5 மாதத்துல வைஃப்ட்டு தான் என்ன செய்யறது, முறையிடுறது. பாரு நிலைமை எப்படி எப்படி போகுது இப்படி போகுதுன்னா என்ன முன்னுரை, வைஃப்ட்ட போய் தான் முறைப்படுறாங்க பொருளாதார சிக்கலுக்கு அவங்க தீர்வு சொல்ல போறாங்கடா, இல்ல போட்ட நகை எல்லாத்தையும் கலட்டி எடுத்து வித்து ஏதாவது பிசினஸ்ல போட்டு டோட்டலா முடிச்சுட்டா நம்மள சிக்கல் என்ன செஞ்சுட்டா கண்ணை குத்தி கண்டு எரிக்கும் என்பதனால அதை முடித்துக் கொள்வதற்காக வேண்டி போடுறமா இல்லையா, அது வைஃப் தரத்தான் செய்வான். என் வைஃப் எனக்கு அன்பளிப்பா தந்தது, வெளியே பெருமையாக இரு. என்ன எனது வைஃப் வந்து அன்பளிப்பாக தந்தது. இது சம்பந்தமாகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய அறிஞர்கள் பேசிக்கிறாங்க. இது மனைவியை வந்து இந்த மாதிரி அன்பளிப்பு தந்தா திருப்பி வாங்கக்கூடாது. நம்ம ஹதீஸ் வேற அவங்களுக்கு சொல்லுவோம், என்ன இவர் அன்பளிப்பு தந்தா திருப்பி வாங்கக்கூடாது. ஆனா நீ வாங்கினது அன்பளிப்பா இல்லையா, இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் இந்த ஹதீஸை சொல்லி மனைவிட்டு அப்படி சொல்லலாமா, இது பிராக்டிக்கலான பிரச்சனைகள். இப்போ நான் சொன்ன உதாரணங்கள் என்ன, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன உதாரணங்கள் எல்லாம் சட்ட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் இதெல்லாம் என்ன செய்யும், ஒன்றாக அமையும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அன்பளிப்பு என்றால் என்ன, அதாவது ஹதியான்னு சொல்கிறது. சதகா என்று சொன்னால் கேட்டோ கேட்காமலோ ஒருவருடைய தேவைக்காக கொடுப்பது. எப்படி, கேட்டோ கேட்காமலோ அவருடைய தேவையை அறிந்து நம்ம கொடுப்பதுக்கு பேர் என்ன, சதக்கா. சில பொழுது அவர் ஹதியாவாக என்ன செய்யலாம் அவர் நினைச்சிக்கலாம், ஆனால் எங்களை பார்வையில் அதை என்ன செய்யும், சதக்காவுடைய பகுதி இருக்கும். சதக்கா என்கிற நேரத்தில் அந்த நீயத்து மிக முக்கியமாக இருக்கும். சதக்கா என்கின்ற இது என்னத்தோடு எப்படி சம்பந்தப்படும்டா, அவர் எங்களை நெருங்கணும் அவர் எங்களை நேசிக்கணும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டால் அது சதக்காவா நினைக்கலாமா, அப்படி சதக்கா கொடுத்துட்டு ஒருத்தர் சதக்கா கொடுத்துட்டு இவர் என்னோட மிச்சம் நெருக்கமாக இருக்கணும், இவரனோட மிச்ச நெருக்கமாயிக்கணும், என்னை பார்த்தா மிகவும் சிரிக்கணும், என்னை பார்த்தா சலாம் சொல்லணும், என்னோட மிச்சம் நல்லா இருக்கணும்னா அது சதக்காவாது. அப்படி நினைச்சோம்னா சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது. புரிஞ்சுதா வித்தியாசம், அப்படி நினைத்தோம் என்றால் சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ எதுக்காக வேண்டி கொடுத்தாய், அவருடைய சிரிப்புக்காகவும் அவருடைய சலாத்துக்காகவும் அவரோட கீழே இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்தாய். ஆனால் அன்பளிப்பு என்ன, அதுக்கு தான் கொடுக்கறது. அன்பளிப்பு கொடுக்கற நோக்கமே என்ன, சதக்காக்கு எதெல்லாம் கொடுக்க கூடாதோ எந்த நோக்கத்துக்கெல்லாம் சதக்கா கொடுக்க கூடாதோ அந்த நோக்கத்துக்கு கொடுக்கிற பேர் தான் என்ன, அன்பளிப்பு. அவர் நம்மளோட அன்பா இருக்கணும், நெருக்கமா இருக்கணும், நல்ல இணைப்பாக இருக்கணும், நமக்கு சலாம் சொல்லணும், நம்மளோட சிரிச்சுக்கலணும், இதுக்கு பேர் தான் என்ன, அன்பளிப்பு. இப்ப விளங்கிட்டா, எல்லாம் ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த நோக்கத்துக்காக நம்ம அன்பளிப்பு செய்யறோமோ அந்த நோக்கத்துக்காக எதை செய்யக்கூடாது, சதக்கா செய்யக்கூடாது. சதக்கா செய்யக்கூடாது. சதக்கா செய்வதை பொறுத்த வரைக்கும் கொடுத்த நிமிஷத்தோட எவ்வளவு கொடுத்துன்னு மறந்துடும். மறக்கிற மாதிரி கொடுத்தா அது வேற விஷயம். எப்படி மறக்கிற மாதிரி கொடுக்கணும், அவ்வளோ சீப்பாக இருக்கும். அதில் நம்ம கொடுத்த நிமிஷத்தோட மறந்துடோம்னா எவ்வளோ பெரிசா கொடுத்தாலும் சரி என்ன செஞ்சிடணும், அதை நம்ம ஞாபகத்திலே என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. யார் ஞாபகத்தில் வச்சிருக்கணும், வாங்கினவர் வச்சிருக்கணும்.
ஆனா யார் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கொடுத்தவரு வைக்க கூடாது. இது மிக முக்கியமான பகுதி. அடுத்தது ஹதியாவுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், சதக்கா கொடுத்த ஒருவர் திருப்பி வாங்கலாமான்னு கேட்ட சில இடங்கள் இருக்கு, திருப்பி வாங்கலாம். அவர் திருப்பி கொடுக்கணும். உதாரணமா எல்லாம் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒருவர் வேற ஊர்ல போய் ஒரு ரெண்டு கூட எடுத்துக்கிறார், சொந்த ஊர்ல வந்து என்ன நல்ல காணி பூமி நிலமெல்லாம் வாங்கி வச்சுக்கிறார். இங்க வந்தா என்னது, இப்ப இங்க சவுதி லீக் எல்லா பணக்காரர்களும் எதுல இருக்கிறோம், ரெண்டுக்கு தான் இருக்கிறோம். விளங்கிட்டா, பாவம் ஒரு கூலிக்கு இருக்கிறார், ரெண்டுக்கு இருக்கிறாரு, அப்படின்னு நம்ம தர்மம் செய்யலாமா? பில இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்து இவர் வந்து வறுமையில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு போய் ஹாஃப் சொத்தை வர்ற கையில் கொடுத்துடுறாரு, அவரும் ஜசாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு வாங்கிட்டாரு வைங்களே. இப்போ உங்களுக்கு தெரிய வருது, ஆனால் இவனுக்கு கொடுத்துருக்கவே கூடாது போல இருக்குது, அவ்வளோ சொத்தோட இருக்கிறானா அப்படின்னு தெரிய வருது. இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ பாருங்கள் நான் ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு தான் நான் வந்தேன், ஆனால் விஷயம் தெரியாமல் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டேன், தந்துட்டேன். நீங்கள் திருப்பி தந்துடுங்கடா, அவர் எந்த ஹதீஸை யூஸ் பண்ணலாம்? அன்பளிப்பை திருப்பி வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? அவர் சொல்லக்கூடாது. ஏன், நீ யாரண்டே எனக்கு தெரியாது, நான் உனக்கு அன்பளிப்பு தரவும் இல்லை. சதக்கா தகுதி இல்லாத எனக்கு இது வந்திருக்குது, நான் இதுக்கு தகுதி இல்லை, எடுத்துக்கங்கன்னு திருப்பி அவர் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க வேண்டும். எனவே இதுதான் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை பயந்ததுனால தான் இப்போ பாருங்க, இந்த ஹதியா சதக்கா விளங்கிக் கொள்வதற்கான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதை பயந்ததுனால உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்த உமர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக கொடுக்குறாங்கன்னு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. உமர் ரதியல்லாஹு ரசூல் அவங்களுக்குள்ள அந்த நட்பில் கொடுக்குறாங்க. உமர் ரதியல்லாஹு என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், அத்திஹா மன் ஹுவ அஃப்கர் மின்னி, என்னை விட மிச்சம் கஷ்டத்தில் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு, என்னை விட கஷ்டத்தில் உள்ளவருக்கு இதை கொடுங்கள் அப்படின்னு பலமுறை சொல்லிட்டார் ரசூல்லாஹு சொன்னாங்க. உமரே, உங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்காம நமக்கு தான் வரும் அப்படி என்கின்ற ஐடியா இல்லாமல் ஒரு பணம் ஏதாவது வந்தால் வாங்கிக்கோங்க. அதை என்ன செய்ய, வாங்கிக்கோங்க. ஒன்று பத்தமாக உள் பிஹா, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அல்லது தசத்தக் பிஹா, அதை என்ன செய்யுங்க, யாருக்கா தர்மம் செய்யுங்க. வேண்டாம்னு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இங்கே சொன்ன சட்டம் அன்பளிப்பு தான். இங்கே சொன்ன சட்டம் அன்பளிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தான் உமர் என்ன, உமர் என்ன நினைச்சிருந்தார், அதை சதக்காவாக நினைச்சிருந்தார். நான் தேவையில்லாதவன், எனக்கு என்ன செய்கிறாங்க தாரங்க, எனக்கு தேவை குறைவாக இருக்குது, எனக்கே தாராங்க அப்படி என்று சொல்லி உமர் எல்லாம் நினைச்சாங்க. ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கேட்கவும் இல்லை, உங்களை வறுமையை பார்த்து யாரும் தரவும் இல்லை, எனவே அதை எடுத்துக்கங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும், சதக்கா என்பதும் ஹதியா என்பதும் வித்தியாசம். இன்னும் வித்தியாசத்தை பாருங்க, நான் அதாவது ஓண்டா சொல்லிக்கேன் பாருங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் எடுத்துக்கலை. மனைவி வந்து ஹதியா கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம ஹதியா இல்லை, நம்ம நாட்டு ஹதியா இல்லை, அது பிச்சே சொல்லலை. இப்போ நான் சொன்ன ஹதியா அன்பளிப்பு, நீங்கள் வந்து ஒருத்தரை கடுமையாக வெறுக்கிறீங்க, ஃபெமிலியில் ஒருத்தரை கடுமையாக வெறுக்கிறீங்க, மனைவி வந்து அன்பளிப்பு கொடுக்குற ஹதியா எப்படி இருக்கும், உங்களுக்கு யார் மீது வெறுப்பு வரும், மனைவி மீது என்ன செஞ்சிடும், இவர் அப்படி ஹதியா கொடுக்குறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் மனைவிமார் யாரும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஹதியா கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா திருப்பி சொல்ற, பிச்சைக்காரருக்கு கொடுக்குற ஹதியால ஃபேமிலியில கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு. நாங்க ஏன் அது கொடுக்க கூடாதுன்னு சொன்னால், உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்திருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையுடைய பகுதி என்ன, ரெண்டு பேரும் ஒரே விருப்பத்தில் என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும் என்பது. நீங்க வெறுப்பான ஆகலா பார்த்து அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டு விருப்பம் வருமா, வராது. இல்ல நான் நினைச்சவங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு கொடுக்கலாம்ன்ற உரிமை உங்களுக்கு உண்டு, என்ன நீங்க அவரை பிரிஞ்சிட்டு என்ன செய்யணும், அதை சரி அவரோட வாழ வேண்டும், அதே நேரத்தில் நீங்கள் அன்பளிப்பும் கொடுக்க வேண்டும்னு அவருடைய விருப்பத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், அனுசரிக்க வேண்டும்னு இஸ்லாம் சொல்லுது. இதே இஸ்லாம் இன்னொன்று சொல்லுது, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தராங்களோ அதை தவிர எனக்கு பணம் இல்லை, என்னிடத்துல பணம் இல்லை, நான் அதனால் தர்மம் செஞ்சால் எனக்கு கூலி இருக்குதா, ஹஸ்பண்டை பணத்தால் நான் தர்மம் செஞ்சால் எனக்கு கூலி இருக்குதா, கேள்வி இருக்குமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்க உங்களுக்கு கூலி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார் சொன்னார்கள். இது எப்படி சொன்னாங்க, ஒரு கணவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுக்குறான், ஒரு 50,000 கொடுக்குறான், வளமையாக செலவுக்கு 50,000 கொடுக்குறான். இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ ரசூலுல்லாஹி ஹதீஸ் என்ன, தர்மம் செய்யலாம் தானே, ஒரு 10,000 தர்மம் செய்கிறாங்க, சரியாக 30ஆம் தேதி 50,000 முடிஞ்சிருக்கு. போய் 20ஆம் தேதி மனைவி சொல்கிறான், எனக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா தாங்க அப்படின்றான் கணவன்ட்டு. இந்த 50,000 தந்தேன், இதில் நான் தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யலாம்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க என்று சொல்லக்கூடாது.
இது என்ன அடிப்படையில் சொல்லப்பட்ட தெரியுமா? உங்களுக்கு தார 50,000 நீங்க என்னென்ன செலவுகள்லாம் வீட்டில் செய்யணுமோ அதையும் சிக்கனமா செஞ்சு அதுல கொஞ்சம் மிச்சம் மீதி பிடிச்சி அன்பளிப்பு நீங்க அதாவது தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னது? கூலி உண்டு. நீங்க பாட்டுக்கு தர்மம் என்ற பேர்ல சொல்லிட்டு அவருக்கு பில்ல போட்டீங்கன்னா அது தர்மம் அல்ல. தர்மம் என்றது என்ன அப்படி என்று சொன்னால், அவர் உங்களுக்கு போதுமான அமைப்புல தாராரு, உங்களுக்கு போதுமான அமைப்புல தாராரு, போதுமான அமைப்புல தராட்டி எடுக்க உரிமை உண்டு கணவன்ட்ட. போதுமான அமைப்புல தந்தபுரம் நீங்க தர்மம் செய்யணும் நினைச்சீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அதுல மிச்சம் மீது பிடிச்சி தர்மம் செய்யலாம். ஆனால் தர்மம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும், தேவையுள்ளவருக்கு கொடுப்பது. அன்பளிப்பு என்பது விருப்பம் உள்ளவருக்கு கொடுக்கக்கூடிய அம்சம். இது ரெண்டுக்கும் மனைவியர் விஷயத்தில் என்ன செய்து வித்தியாசம் உண்டு இஸ்லாம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதிகள் எல்லாம் அன்பளிப்பு தர்மம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் உள்ள ஒரு பகுதி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது இன்னொரு மிக ஒரு முக்கியமான பகுதி இஸ்லாம் இந்த அன்பளிப்புகளை. இப்போ நம்ம தலைப்பு வந்து சதக்காவின் சட்டங்கள் அல்ல, இப்போ நம்ம பிரிஞ்சிடணும். இப்போ இதோட நம்ம சதக்காக சலான்னு சொல்லிட்டு எதுக்கு வந்துடணும்? அன்பளிப்புக்கு வந்துடணும். அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் எதுக்காக வேண்டி நம்ம அன்பளிப்பு என்கின்ற பகுதியை இஸ்லாம் செய்ய சொல்கிறது அப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹாதவ் தஹாப்பு, நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இடையில் நேசம் உண்டாகும், உங்களுக்கு இடையில் நேசம் அன்பு உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாத்துக்கங்க, முக்கியமான ஒரு விளக்கம், நீங்க சதக்கா செய்யறதுனால கூலி அல்லாஹு தஆலா நிறைய தருவான், நேசம் உண்டாகும் என்று சொல்ல முடியாது, நேசம் உண்டாகும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அன்பளிப்பு செய்வதால் அதை விட சின்ன அமௌண்ட் தான் நீங்க கொடுத்துருப்பீங்க, அதனால என்ன செய்யும், நேசம் உண்டாகும். ரெண்டும் கொடுக்கப்படுற நோக்கமும் எண்ணங்களும் அமைப்புகளும் வேறு வேறு. எனவே நீங்க அன்பளிப்பு செய்யுங்கள், நேசம் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பளிப்பு செய்வது நேசத்தை உண்டாக்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஃதலுல் அஅமால், அமல்களிலே மிகவும் சிறந்தது, அன் துதுஹில ஃபீ அஹீகல் முஃமினி சுரூரா, உங்கள் சகோதரருடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மிகவும் சிறந்த அமல்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே அன்பளிப்புகள் மூலம் நமக்கு அதாவது ஒரு மனிதரோட நம்ம வைக்கக்கூடிய அந்த பாசத்தை வளர்த்து கொள்வதற்கு நல்ல வழி என்ன? அன்பளிப்பு. இதுக்குரிய இன்னொரு தாற்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால், அன்பை வந்து உலகத்தில் உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கின்றிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க அந்த அன்பை நினைச்சு கண்ணீர் வடிப்பீங்க, கவலைப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் நீங்கள் யார் மீது அன்பு வைக்கிறீங்களோ அவருக்கு ஒரு விளக்கமும் தெரியாது. யார் மீது அன்பு வைக்கிறீங்களோ அவர் மீது ஒரு விளக்கமும் தெரியாது. இந்த குடும்பத்துக்குள்ள உள்ள பெரிய பிரச்சனை அதுதான். அதாவது ஆண்களுக்குள்ள பெரிய சிக்கல் என்னன்னா, அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பை வெளிப்படுத்த தெரியாது. பெண்களுக்குரிய பெரிய பிளஸ் என்னடா, சாதாரண அன்பையும் பெருசாக வெளிப்படுத்த தெரியும். இது உண்மை, இது என்ன உண்மை. அவர்களிடத்தில் அல்லாஹ்வுத்தல அந்த தாய்ப்பாசம் ஒன்றை வச்சிருக்கிறான். அவங்க வந்து பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய இரக்கம் இருக்குதானே, நீங்கள் கோடி கோடியாக குவிச்சு போட்டாலும் உங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? நீங்கள் தான் செலவழிக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. சோறு ஊட்டி விட்டு பிளஸ் எடுக்கிறது யாரு? தாய். எப்படி கிடைக்குது? பாசம் காட்டுறது என்பது ஒரு திறமை, அன்பு காட்டுறதுன்றது ஒரு திறமை. ஆணுக்குரிய பெரிய பிரச்சனையே கௌரவ பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனை? மனைவியோட அன்பா தான் இருப்பான். நான் உன்னோட அன்பா இருக்கிறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். நமக்கு இல்லாது நம்மளோட பிரச்சனை என்ன? உண்மையா இல்லையா? நமக்கு என்ன சிக்கல்? மனைவிக்கு பிறந்தா நாள்கள் சலான் சொல்லுங்க, கையை கொடுத்து சலான் சொல்லுங்கன்னு சொன்னா அவனுக்கு எப்படி சலான் சொல்றது? இங்க வீட்டுல இருந்து போகும் வரைக்குமே யோசிக்கிறான், அதை பத்தி பெருசா யோசிச்சு எப்படி சலான் சொல்லலாம்? அட, வீட்டுல மனைவிக்கு சலான் சொல்றத நீ ஏன் இவ்வளவு பெரிய போராட்டமா நினைக்கிறான? போராட்டம் இவனுக்கு அது வந்து ஒரு சலாம் கொடுத்து சிரிச்சு பேசுறன்றது ஒரு மிக கஷ்டமான விஷயமா என்ன செய்யறான், உணர்றான். ஆனா மனைவி மீது நிறைய அன்பை என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். பிள்ளை மீது நிறைய அன்பை வைத்திருக்கிறான். ஆனால் பிரிவு, அன்பு, நேசம் எல்லாம் வைத்திருந்தும் சில குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடும். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்த தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு நபித்தோழர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இவரை விரும்புறேன்னு சொன்னான். ஒருத்தரை காட்டி சொல்றாங்க, இவரை நான் விரும்புகிறேன். அவர் போயிட்டு அவரை பாட்டில் இவர் சொல்றார், நான் இவரை விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவருக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்டான். அவரை விரும்புறேன் அவருக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைன்னாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் சொல்லலாம், அவரிடத்தில் சொல்லுங்கள், சகோதரன் உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்கிறேன், உங்களை விரும்புகிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆண்கள் ஆண்களுக்கும், பெண்கள் பெண்களுக்கும், அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும் சரியா? ஆண்கள் ஆண்களுக்கும், பெண்கள் பெண்களுக்கும் இப்படி என்ன செய்ய சொல்லலாம், கணவன் மனைவியாக உறவுக்காரர்களாக இருந்தாலே தவிர.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பை தெரியப்படுத்துவதனால என்ன வளரும்? அன்பு வளரும். இப்ப நான் விரும்புகிறேன் என்ற ஆம்பளை எப்ப தத்துவமாக யோசிக்கிற பிரச்சனை இருக்கு அவனுக்கு. நான் விரும்புறேன் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறது. அப்ப அவ்வளவுதான் விளங்கிட்டான். நம்ம வந்து என்ன செய்ய, நான் மனைவியை விரும்புகிறேன் சொல்றதுனால அன்பு வளரும் நம்ம நினைக்கிறது இல்லை. அப்படி சொல்றதுனால அன்பு வளரும் அப்படி என்பதை நம்ம நினைப்பது இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அன்பை வெளிப்படுத்துவதற்கே உள்ளத்துக்குள்ள மலை மாதிரி நீங்க வச்சிருந்தாலும் சரி. இதுக்கு இன்னொரு பகுதி உங்களுக்கு சொல்லலாம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, கடுமையாக உழைத்து அந்த குடும்பத்தை அப்படி அப்பன்றதுடைய பொருளாதார பங்கு ஒருத்தர் வகிச்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு அந்த பணமே இருக்காது, ஆனால் அவர் தான் வீட்டில் பெரிய இடத்துல இருப்பார். என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? புள்ளிய தொட்டியில் போட்டு ஆட்டியிருப்பார், வீட்டை கூட்டியிருப்பார், விளங்கிட்டா, அந்த தண்ணியை எடுத்து கொடுத்துருப்பார், கொஞ்சம் ஏதாவது சுமந்திருப்பார். புள்ள தான் அவன், நீ பணம் தாரா அதெல்லாம் நான் மறுக்கலை, புள்ளேண்டா அவனை தான் என்ன செய்யணும். எப்படி அது பெற்ற அவன் உமா அவன் தத்துவ அடிப்படையில் பார்த்தாங்களா, பொருளாதார அடிப்படையெல்லாம் என்ன செய்யலை, பார்க்கலை அவங்க. இது பொருளாதார அடிப்படையில் இது கூட்டித்தான் அதெல்லாம் வேலை செய்யாது. எது வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், அந்த உள்ளத்தை இவர் அன்பை வெளிப்படுத்துகிற நேரத்தில் அடைகிற அந்த சந்தோஷம் இருக்குது, அதுதான் அங்கே என்ன செய்யும், வெற்றி பெற வைக்கும். இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பல விஷயங்களுக்கு, அன்பை எப்படி வெளிப்படுத்துவனுக்கு சொல்லி தந்த பல விஷயம் இருக்கு. அதில் ஒன்று என்ன, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை பரத்துங்க என்று. சில பொழுது எங்களுக்கு விளங்காது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று, ஏன் அது அது எப்படி வரும், நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிற அந்த தன்மை இருக்குதே அது இல்லாமல் போகிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் இந்த சலாம் எவ்வளோ எங்களுக்கு அன்பை என்ன செஞ்சிருக்குது வளர்த்திருக்கின்ற. அதில் இன்னொரு முறை தான் என்ன, அன்பளிப்புகள் செய்வது. சாதாரண விஷயமாக இருந்தாலும் சில இடத்துல நல்ல பண்புகள் இருக்குது, சின்ன ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்ன செய்வாங்க அது கொடுப்பாங்க. இவருக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் கூட சில பொழுது இருக்கலாம், சாதாரண பிரயோஜனமாக இருக்கலாம், ஆனால் அன்பு என்ன செய்யும் அது வளர்ப்பதை நம்ம பார்க்கிறோம், பார்க்கிறோமா இல்லையா. எனவே அன்பளிப்புகள், மனைவிக்கு கணவன் அன்பளிப்பு செய்து கொள்வது, சகோதரர்களுக்கு அன்பளிப்பு செய்து கொள்வது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வளர்ப்பதற்காகத்தான் இஸ்லாம் இந்த அன்பு என்கின்ற பகுதியை எனது இது அதாவது அன்பளிப்பு என்ற பகுதியை வச்சிருக்கு. ஆனால் அன்பளிப்புடைய நோக்கம் அன்பை வளர்ப்பதாக மட்டும்தான் இருக்கணும். அன்பளிப்புடைய நோக்கம் அன்பை வளர்ப்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இதில் வேறு நோக்கங்கள் சம்பந்தப்பட்டால் அது ஒன்றில் ஹராமாக மாறும், அல்லது சில பொழுது லஞ்சமாக மாறும், அதாவது ஹராம் என்ற பகுதியில் லஞ்சம் என்ற பகுதியாக மாறும், சில பொழுதுல வெறுக்கத்தக்கது என்கின்ற பகுதியாக மாறும். இப்போ அந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அன்பளிப்பு என்கின்ற நோக்கத்தில் சிலருடைய அன்பளிப்புடைய டோட்டல் நோக்கமும் என்ன, கொஞ்சத்தை கொடுத்து கூட வாங்குறது, கொஞ்சத்தை கொடுத்து கூட வாங்குறது, இது ஒரு நோக்கம். குறிப்பாக நீங்க இது எதில் பார்க்கலாம், மொயில பார்க்கலாம். எங்க பார்க்கலாம், மொயில என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இது என்ன செய்யும், ஹராம் என்ற இடத்துக்கும் அல்லது உலக ஆதாயங்களுக்காக செய்யப்படுகின்ற இடத்துக்கும் அதை என்ன செஞ்சிடும், வந்துடும். உதாரணமாக இவர் போற எல்லா கல்யாணத்திலையும் இவர் 1000 2000 எழுதி எழுதி போட்டு பேரை வந்து கலர்ல ஃபுல்லா எழுதி, அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் 3399% போட்டு வந்தாச்சு உதாரணமாக, சரியா பார்த்தாச்சு, ரைட், அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் இப்படி போட்டுக்கிறார். இவர் எல்லா கல்யாணத்துக்கும் இப்படி போட்டது எதுக்கு, அன்பு வளரும் என்றதுக்கு தானே போடணும். இவர கல்யாணத்தில் இவர் பெருசாக ஒரு ஆள் உட்கார வச்சுப்பாரு, பாப்போம் எவனெல்லாம் போடுறான்டே, சரியா. நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துக்கிறோம் ஊருக்கு, அப்படி ஏழைகளை சில பொழுது அவர் கண்டுகொள்ளாமல் கூட விட்டுடலாம், சரி அவன் இல்லாதவன் போட்டுட்டு போகணும் விட்டுருக்கலாம். ஆனால் இவர் எந்த வீட்டுக்கு போய் அன்பளிப்பு போட்டாரோ அதை பார்த்துட்டு வாரம் பார்த்துக்க, எவ்வளோ போடுறான்னு பார்த்துக்கன்னு சொல்லி என்னது உட்கார்ந்துகள்றது போட்டு அவர் ஏதாவது 1000 500 எழுதினான்னு வைங்களேன், இல்லை அந்த ஊரே கெட்டு பேத்துட்டு, நல்லவங்கள யாருமே இல்லை, நல்லவங்க யாருமே, இவருக்கு பணம் தேவையும் இல்லை, பணம் தேவை கூட இல்லை. என்ன பிரச்சனைனா ப்ரொசீஜர் பிரச்சனை, நான் போட்டு ஏண்ட வீட்டுக்கு ரேட்டு 500, ஏண்ட வீட்டுக்கு ரேட்டு 300 அப்படி. இதனால சில ஏழைகள் கல்யாணத்துக்கே போகிறது இல்லை, போகிறது இல்லையா இல்லையா, அந்த அவருடைய கல்யாணத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, அவர் ஊருக்கே உதவி செஞ்ச ஒரு நல்ல மனிதர் என்பதனால கல்யாணத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. எப்படி போகிறது, வாசல்ல அவனை உட்கார வச்சுக்கிறது, யாரு இந்த மொய் எழுதுறவரை உட்கார வச்சுக்கிறாங்களா இல்லையா. ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் யாரை உட்கார வைக்கிறேன்னு, இந்த காவின் எழுதுன்றாங்க, இந்த காதி அந்த இந்த திருமணத்தை எழுதுவாங்களே அவர்களை உட்கார வச்சிருப்பாங்க, அவர் தொப்பியெல்லாம் போட்டு தாழி வச்சு அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்போ இப்படி வச்சா இன்னும் சில ஊர்களை ரெண்டு பேரும் உட்கார வச்சிருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் பொண்ணுடன் அங்கே போடு, மாப்பிள்ளையுடன் என்ன இங்கே போடு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அநியாயம் பண்ணுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் யார் உள்ளுக்க போக மாட்டாங்க, மானம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன், மரியாதை உள்ளவன், இவன் யாரும் என்ன செய்ய மாட்டான், அதுக்குள்ளே போக மாட்டான். ஏன் போக மாட்டான்னு சொன்னால் அன்பளிப்பு அன்பு வளர்க்கணும், வளர்க்குதா
அன்பு வளர்க்கல. நீ போட்ட நேரமும் உனக்கு அன்பு வளர்க்கிற நோக்கம் இல்ல. இப்ப கூட ஏழைகளை தூரமாக்குது, நல்லவர்களை தூரமாக்குது, கௌரவமானவர்களை தூரமாக்குது. இப்படித்தான் என்ன செய்யுது இருக்குது. சிலருடைய நோக்கம் பணத்தை எடுப்பது மட்டுமல்ல, அப்படியே செலவை ஃபுல்லா இதுல கட்டி முடிச்சிடணும். எதெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அந்த செலவை டோட்டலா இதுல முடிச்சிடணும் அப்படின்றது. இதுல நொந்து போய் எடுக்கிறது பொண்ணு விட்டு மக்கள். நொந்து போய் எடுக்கிறது என்ன, டோட்டலா உரிச்சிப்பான். யாரு மாப்பிள்ள வீட்டு பகுதியால் என்ன செஞ்சிருப்பான், டோட்டலா உரிச்சிருப்பான். இதை ஃபுல்லா திருப்பி எடுக்கணும் என்ற ஒரு நோக்கம் அவருக்கு என்ன செய்யும் இருக்கும். இது பிழை, அவர் செய்யறது பிழையாக இருந்தாலும் இந்த அநியாயத்துக்கு தொண்டை போனவன் யாரு, இந்த மாப்பிள்ள வீட்டு சைட்டாலதான் என்ன செய்யறாங்க, அதாவது கணவன் பகுதியாலதான் என்ன செய்யுது இந்த அழுத்தம் அவங்களுக்கு வருது. அவங்க அவங்க வேதனையில தான் அதை எதிர்பார்க்கிறாங்க, அவங்க அதை வேதனை எதிர்பார்க்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் அது கூடாது. எனவே இந்த மொய் என்ற பகுதியை சிலர் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, தமது திருமண அழைப்பிதழ் என்ன செஞ்சிருவாங்க, மொய் தவிர்க்கப்பட வேண்டும், அன்பளிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு இந்த நோக்கத்தை விளங்காம ஒரு சிலர் என்ன செஞ்சிடறாங்க, களமிறங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு வாங்கிக்கிறாங்களா இல்லையா, நீங்க எப்படி அன்பளிப்பு வாடான்னு சொல்லுவீங்கன்னா, அது இது அன்பளிப்போடு பிரதான நோக்கம் என்ன, அன்பளியுங்கள், அன்பு வளர்க்க வேண்டும். இது என்ன செய்து வளர்க்கல. இதுல நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், பெருமை அடிப்பதும் பணத்தை ஈடுகட்டுவதும் இந்த மாதிரி நோக்கங்கள் உள்ள வார நேரத்தில் அந்த அன்பளிப்புகள் என்ன செய்யறதில்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனாலேயே திருமணத்துக்கு போறாங்க. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், அன்பளிப்புகள் வாங்கியும் இருக்கிறாங்க. திருமண சந்தர்ப்பத்தில் சில அன்பளிப்புகள் என்று சொல்றதை விட கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ உதாரணமாக திருமண நேரத்தில் பெண்ணை அலங்கரிப்பார்கள் அப்படியா இல்லையா. மதீனால ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, பெண் அலங்காரத்துக்காக ரெண்ட்டுக்கு கொடுக்குற ட்ரெஸ், சஹி முஸ்லீமில் வருது. எப்படி பெண் அலங்காரத்துக்காக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தான் அலங்கரிப்பாங்க. கடன் வாங்கி அலங்கரிக்கணுமான்னு அங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் வரலை, அங்கே அப்படி தான் செஞ்சாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு நகையை விட்டு காணாமல் போச்சே, அது வா என்னது அஸ்மா ரதியல்லாஹு கடன் வாங்கினது, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட கடன் வாங்கினது சஹி முஸ்லீமில் வருது. அப்போ இந்த மாதிரியான அதாவது அன்பளிப்புகள் அந்த தேவைகளை அவங்க வாங்கி இருப்பதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நோக்கம் அது எப்படியாக மாறுது, இந்த மாதிரி மாறுகிற நேரத்தில் உண்மையிலேயே நம்ம குர்ஆன் சுன்னாவை அடிப்படையில் திருமணங்கள் செய்கிற நேரத்தில் எங்களை வேதனையாக நோக வைக்கக்கூடிய அல்லது ஏழைகளை வராமலாக்கக்கூடிய அந்த திருமணம் இருக்குதே, அதை நம்ம வந்து எல்லா வகையிலும் இந்த ஏழைகள் வராமல் போகிற எல்லா பகுதிகளும் என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி விட வேண்டும். உண்மையிலே சில பொழுதுகள் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டு ஈடுகட்ட வேண்டிய பணம் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, துவா கேளுங்க, அல்லாஹ் உத்தாலா இன்னொரு பகுதியால் என்ன செய்வான், அதை தர வாய்ப்புண்டு. ஆனால் இந்த மாதிரியான வேலைகள் நம்ம செய்யக்கூடாது. இன்றைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், ஏழைகள் கலக்காத எந்த ஒரு சந்தோஷத்திலையும் மறக்கத்திருக்காது. உங்களுக்கு தெரியும் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஏழைகளுக்கு ஒரு பங்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த தோட்ட பிள்ளைகள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நைட்டோட நைட்டோ போகிறோம், அல்லாஹ் அது குலன்னகல் யௌம அலைக்கும் மிஸ்கின், இன்றைய தினம் எந்த ஒரு மிஸ்கின் என்ன செய்யக்கூடாது, இந்த தோட்டத்துக்கு வரக்கூடாது, நம்ம நைட்டோட நைட்டாக பார்த்து எல்லா அறுவடையும் செஞ்சுட்டு போயிடுவோம். தலைப்பு என்ன, தோட்டத்திற்குள் எந்த மிஸ்கீன்களும் வரக்கூடாது. தேகமா நைட்டுக்கு போறாங்க, ஏழைகள் வர்றதுக்கு முன்னால தோட்டத்தை எல்லாம் அழிச்சிட்டான், தோட்டத்தை என்ன செஞ்சிட்டான், அழிச்சிட்டான். யாருக்கும் அதை என்ன செய்யல, கிடைக்கவில்லை என்பதை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் சொத்துக்களை பிரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஏழைகள் யாரா கஷ்டப்பட்டவங்க வந்தா அவங்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துருங்க, சின்ன பகுதி என்ன செஞ்சிருங்க, நிலத்தை எழுத சொல்லல, சாதாரணமாக அவங்க சாப்பிட்டு போகிற அளவுக்கு என்ன செய்யுங்க, ஒரு பகுதியை கொடுத்துருங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஹுதூருல் மசாகின், நம்ம நல்ல விஷயங்களை செய்கிற நேரத்தில் ஏழைகள் பங்களிப்பது என்பது எங்களுக்கு ஒரு பரக்கத். அந்த பரக்கத்தை டோட்டலாக தடுக்கிற வேலை இந்த மொய் என்ற பேரில் நடக்கக்கூடிய அன்பளிப்பு என்ற இந்த பகுதி. இது உண்மையிலே அன்பளிப்பு இல்லை, இது வந்து பைஃபோஸாக எடுக்கிற மாதிரி, இது பைஃபோஸாக எடுப்பது போன்ற பகுதி, 100% தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ அன்பளிப்புடைய நோக்கம் என்ன, அன்பு வளரணும். அன்பளிப்புடைய நோக்கம் என்ன, அன்பு வளரணும். இப்போ இது அதில் இல்லை, இன்னொன்று இருக்குது, அன்பளிப்பு அன்பு வளர்க்க வேண்டும், ஆனால் அன்பை வளர்க்காத பகுதிகளில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில தேவையில்லாத இடங்களில் அன்பளிப்புக்கிற நிபந்தனை ஆக்கி விட்டாங்க, வளமை ஆக்கி விட்டாங்க. இந்த சில வளமைகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்காமல் போனால் நம்ம அந்த வளமைகளை உடைச்சிடணும். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நபித்தோழர்களை உதுகியாக கொடுக்காமல் இருந்தாங்க கொஞ்சம் காலம், என்ன கொடுக்கல, உதுகியாவே கொடுக்கல. ஏன்னான்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு தான் மதியனால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பெருமை தலைக்கேறி போய் ஊரில் உள்ள 8 பேர் 8 ஆடு கொடுக்குறது, வீட்டில் தான் பிள்ளை கொண்டு ஒரு பிள்ளை பிறக்க இருக்குது, அதுக்கு ஒரு உதுகியா, என்ன விட்ட பணம் இருக்குது, அதனால் மொத்தம் 9 உதுகியா, ஒரு குடும்பத்துக்கு கொண்டு தானே இல்லை, எங்கள்கிட்ட இருக்கி நாங்கள் கொடுக்குறோம்னு
ஊ எல்லாரும் எதுக்காகிட்டு போகுகியா? அவர் ஃபொரின்ல இருக்கிறாரு, கட்டாயம் வீட்டில் உதுகியான் இருக்கணும். இதுக்கு தான் இப்போ உதுகியா போகுது. பெரும்பாலும் ஒரு குர்பானி கொடுத்துடணும். ஊருக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் ரூட்டில் மாடர் காட்டி, அவர் ரூட்டில் ஆர்டர் காட்டி என்ன சொல்லுவாங்க என்ற அடிப்படையில் செய்கிறோமா இல்லையா? நிறைய பேர் நடக்கு. அதாவது ஏழைகளுக்கு போய் சேரணும் என்கின்ற பகுதியுடைய நோக்க குறைந்து ஹாஜியார் ரவுட்டில் மாடர் காட்டி எப்படி என்ன மாதிரி என்னது அந்த மாதிரி போயிட்டா இல்லையா உதுகியா? இந்த மாதிரி கட்டம் வந்தோன்னு இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? அதை விட்டுட்டாங்க. இது வந்து பெருமை. இது என்ன பெருமை என்ற பகுதிக்கு என்ன செஞ்சது போனது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிலைமை வந்தது என்று சொன்னால் நம்ம தவிர்க்கிறோம். துஹா தொழுகை சுன்னாவா இல்லையா? இபுன் உமர் ரதியா பிதத்தன்ட்டாங்க, தெரியாமலாம் பிதத்தன் சொல்லல. அவரு பள்ளிக்கு வந்து பார்த்தா பள்ளியே துஹா தொழுது. பள்ளிக்கு வந்து பார்த்தா என்ன அப்படின்னா என்ன எல்லா தூண்ல துஹா தொழுகை நடக்குது. இந்த காட்சியே நல்லதில்லை, அந்த காட்சியே நல்லதில்லை. சொன்னாங்க இது பிதத்தன்னு சொன்னாங்க. துஹா தொழல அவரு. அவர் என்ன செய்யல? துஹா தொழல. காரணம், ரசூலான காலத்துல துஹா தொழுந்தாங்க. ஆனா துஹா நேரத்துக்கு பள்ளி போனா ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ரசூலான காலத்தை விட சிறந்த காலமா இது? இல்ல, இந்த காலம் காற்ற காலம் அர்த்தம். என்ன காலம் அர்த்தம்? காற்ற காலம் அர்த்தம். அது துஹாவை வீட்டுல தொழணும். துஹா என்ன செய்யலாம்? ஒன்று ரெண்டு பேர் பள்ளிக்கு வந்து தொழுவாங்க. ஊரே பள்ளியில தொழுதா அது துஹா இல்ல. அதுக்கு பேர் என்ன? துஹா இல்ல. உண்டு ஜனாசா தொழுது, இல்ல ஃபர்ள் தொழுகை இருக்கணும். இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் அதை ஒதுக்கினாங்க. இது மாதிரி சில விஷயங்களை வளமையை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்தால் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் பார்க்க போறது இருக்கு. பார்க்க போறவனுக்கு தலையில எழுதிட்டாச்சு, அன்பளிப்பில்லையே போயிடாது. அன்பளிப்பில்லையே என்ன செஞ்சிடாதே போயிடாது. அவர் வராமே இருக்கிற போற நினைப்பாரு. எப்படிரா போறது? விளங்கிட்டா எப்படி போறது? ஒன்றும் இல்லை, எடுத்துட்டே போய் ஆகணும் அப்படி என்கின்ற நிலையை உருவாக்கி விட்டாங்கன்னா பார்க்க போறதுல அவர் இவருக்கு வரத்தான் நினைச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பிஸி ஆகிட்டு வரணும்னு நினைக்கிறது முதல் பிள்ளை. அவர் வந்துதான் ஆகணும், வரலையே அப்படின்னு சொல்லவும் கூடாது. நபி தொழற காலத்துலலாம் ஒருத்தருக்கு 20-30 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைக்கும் போய் பார்த்துட்டு இருந்தா விளங்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படியா இல்லையா? சஹாபாக்கள் அனசதுலாவுக்கெல்லாம் 70-80 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைக்காக போய் பார்த்துருந்து 70 அன்பளிப்பு அவருக்கு மட்டும் செஞ்சிருக்கோம், அனசர் இல்லை அவனுக்கு மட்டும். அப்படி ஒரு கலாச்சாரம் அங்கே வைக்கவும் இல்லை, பார்க்க போகணும்னு நினைக்கவும் இல்லை. அப்படி போற வளமை இருந்தால் கூட அந்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு அன்பளிப்பு என்கின்ற நிபந்தனை நீங்கள் உண்டாக்கி விட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு கேவலமான ஒரு வளமையாக என்ன செய்யும் மாறும். இதை பற்றி நீங்கள் வெட்கப்படவும் கூடாது. அவன் அப்படி நினைக்கிறத பற்றி என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படவும் கூடாது. அல்லாஹு தஆலா எங்களை பற்றி தெரிஞ்சவன், எங்களுடைய உள்ளங்களை பற்றி என்னது தெரிந்தவன். இந்த வளமைகளை உருவாக்கி விட்டா இது பெரிய சிக்கலா மாதிரி. ஹராம் என்ன சொல்லல, இந்த இடத்துல ஹராம் சொல்லல. ஆனால் இந்த வளமையை உருவாக்குவதனால இன்னொருத்தர் பாதிக்கப்படுறான். ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாது அந்த இடத்துல போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்கிறது வரக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது அன்பளிப்புடைய நோக்க அன்பை வளர்க்கணும் என்றதுல இன்னொரு பகுதி, சிலருக்கு அன்பளிக்கிற நோக்கமே அடிமையாக்குறது. அன்பளி நக்குண்டான் நாவிழந்தான் ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா நக்கிட்டோமா நாக்கு போயிடும் அப்படின்னு அர்த்தம். என்ன நக்குண்டா நாவிழந்தான் ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா சாப்பாடை போட்ட கொடுத்துட்டு அதோட ஆள் என்ன செஞ்சிருவாரு? க்ளோஸ் ஆகிடுவாரு. அதுல ஆச்சரியம் என்னன்னா பெரும் பெரும் தலைகளா இருப்பாங்க போலீஸ் மா அதிபர்கள். அப்படி இப்படின் சாப்பாட்டில் உளுந்து ஒரு பிரியாணியில் உளுந்துடுறாங்க. விளங்கிட்டானே ஒரு இது பிரியாணிக்காவே காணாமல் போவோமான்னு நம்ம நினைப்போம், ஆனால் காணாமல் போகத்தான் செய்கிறாங்க. ஒரு பிரியாணி கொடுத்தா டோட்டல் சட்டம் தலைகளாக என்ன செஞ்சிருது மாறிடுது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா? இப்போ இது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அன்பளிப்புடைய நோக்கம் யாரையும் அடிமைப்படுத்துற. சில ஏழைகள் கஷ்டப்படுற மக்கள் இருப்பாங்க, அவரை வந்து ஒரு உறவுக்காரராக கூட இருப்பார். அவரை கூப்பிட்டு வச்சு அவரை நல்லா தூண்டி இப்படி கஷ்டப்படாங்க எல்லாம் தான் கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கேளுங்க அவனுக்கு என்ன செய்யும் கேட்டுருவோன்னு முடிவு எடுப்பாங்க. விளங்கிட்டா கேட்ட பிறகு அதுக்கு பிறகு ஆள் கொண்டோளுக்குள்ள இவர்கிட்ட என்னது கொண்டோளுக்குள்ள கொண்டு தருவாங்க. செய்கிறமா செய்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி தர்மமாக இருக்கலாம், அன்பளிப்பாக இருக்கலாம். இவைகளில் ஒரு மிக முக்கியமான இந்த அன்பளிப்புன்ற பேரில் செஞ்சுட்டு இது நிறைய கணவன் மனைவியுடைய குடும்பங்களில் நடக்கும். கணவன் வந்து தன்னோட ஃபேமிலிக்கு செலவழிக்கிற நேரத்தில் ரத்த பாசத்தில் தான் செலவழிப்பான். மனைவியோட ஃபேமிலிக்கு செலவழிக்கிற நேரத்தில் அப்படி ஒரு கண்ணை வச்சு தான் செலவழிப்பான். அதே மாதிரி மனைவியும் என்ன செய்வான், கணவன் தன்ட ஃபேமிலிக்கு செலவழிக்கிற நேரத்தில் எல்லாம் அவருக்கு கஜானா ஃபுல்லாகிக்கிற மாதிரியே மனைவியோட சிந்தனை இருக்கும். தண்ட சகோதரர்களுக்கு கணவன் செலவழிக்கிற நேரத்தில் குறையுதேன் என்ன செய்யும் ஒரு ஃபீலிங் இருக்கு. இது இயல்பு. இது இயல்பு வந்து ஒருத்தருக்கு வீதாசாரத்தில் குறைவு இருக்கலாம், மார்க்கப்பட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு மார்க்கப்பட்டு கூட இருந்தால் அந்த பண்பை குறைச்சிருப்பாரு. இல்லை என்று சொல்லி என்னது சொல்றதுக்கு மிகவும் குறைவு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கமுல மினர் ரிஜாலி கதீர், ஆண்களில் நிறைய பேர் பூர்ணமாகி விட்டார்கள். அவலம் யக்முல் மினன் நிசா, பெண்களில் வந்து நிறைய பேர் பூர்ணமாக ஆகல. மரியம் ஆசியா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க உதாரணம் சொல்றாங்க. கமாலியத்து குறைவு இது இருக்கும். ஆனால்
இந்த மனைவியின் குடும்பத்துக்கு நம்ம பெரும்பாலும் கொடுப்பது தர்மம் அல்ல, அன்பளிப்பு தான். முக்கியமான சந்தர்ப்பங்களை அன்பளிப்பா கொடுக்கணும். கொடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது, நம்ம கொடுத்தனா இல்லையான்ற வார்த்தை எனக்கு அது யார குடும்பமாக இருந்தாலும் சரி பேசக்கூடாது. அங்க நம்ம அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். தரலையா நம்ம மௌனமா என்ன செய்யணும், அன்பை விட்டுட்டு போய்கண்டே இருக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி ஆளக்கூடிய சிந்தனை என்ன செய்யக்கூடாது. மனைவிட சின்ன தம்பியை கூப்பிடுறீங்க வா என்ன, இவர் தான் செலவழிக்கிறார், இவர் தான் அன்பளி பண்றதுனால கூப்பிட்டு அவனை ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது. அப்படி இந்த மாதிரியான நடைமுறைகளை என்ன செய்யக்கூடாது, அன்பளிப்பின் ஊடாக நம்ம நடக்கவே கூடாது. அன்பளிப்புடைய டோட்டல் இலக்கும் அன்பை வளர்ப்பதாக மட்டும் தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் இதுலதான் மிகப்பெரிய பகுதியாக இருக்கு. அதனால நான் சொல்லிக்கொண்டு வரேன். சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புறாங்க வரலாற்றில் பல்கிஸ் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசி ராணிக்கு என்ன செய்யறாங்க, சப பிரதேசத்து ராணி கடிதம் எழுப்புறாங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஆண்களை வச்சுக்கிட்டு மசூரா பண்றாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைக்கும், அதிகார பிரச்சனை தான் இருக்கும். மசூரா பண்ணினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரட்டும் பாப்போம், யுத்தம் செஞ்சு கொள்வோம், யுத்தம் என்ன செய்வோம் செய்து கொள்வோம் என்றான். ஆனா அந்த பெண்மணி யோசிக்கிறா வந்தாங்கன்னா பொதுவாக அரசர்கள் என்ன செய்வாங்க, அந்த சமுதாயத்தில் யார் கூடுதலாக கௌரவம் அவனை தான் முதலாக என்ன செய்யறது கீழே போடுவாங்க. அதனால இது சரி வராது அப்படின்ட்டு ஒரு அன்பளிப்பை என்ன செய்வோம் அனுப்பி வைப்போம். யாருக்கு, சுலைமான் இஸ்லாத்துக்கு ஒரு அன்பளிப்பு. அவங்க கொடுத்த அன்பளிப்பு எப்படி ஆகிக்கும், ஒரு அரசியல் அடிப்படையில் பெரிய ஒரு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறாங்க. அன்பளிப்பு பொதுவாக அரசர்களுக்கு அது தேவை இல்லாட்டி கீழே உள்தாட்டிடும். அன்பளிப்பு கவிஞனை வச்சு ஏன் பாட வைக்கிறது, அவன் பொய் தான் சொல்றான்னு நல்லா தெரிஞ்சு அவனுக்கு சரியான சந்தோஷம், அவனுக்கு என்ன செய்யும் சரியான சந்தோஷம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து புகழுக்கு மயங்க, ஒருத்தர் புகழுக்கே மயங்காத ஒருத்தர் இருந்தாரா ஒரு அரசர், நீங்கள் புகழுக்கே மயங்க மாட்டீங்கன்னா அவர் மயங்கிட்டாரு. விளங்கிட்டா எப்படியாவது வசன நடைகளை வச்சு சொற்களை சொல்லி அரசருக்கு முன்னால சில மன்னர்கள் இருந்தாங்க ஒரு காலத்தில், கவிஞர் அவர் ஷாயிருல் என்னது அந்த கசர் அந்த அதாவது அந்த கசருடைய அந்த கோட் அதாவது என்ன மாளிகையுடைய கவிஞர், அந்த கவிஞர் என்ன செய்வார் கவிதை படிங்கன்றது இவர் சொல்லி 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 போற அவருக்கு பெருமிதம் ஏறி ஏறி. 100 தங்கம் 200 தங்க காசு பைத்துல் மால்ல இருந்து விளங்கிட்டா, 300 தங்கம் 1000 தங்கம் 500 அப்படி அது வார்த்தைகளை சொல்லிக்கண்டே போக போக உண்டுமே இல்லை. என்ன அவனை பாராட்டுறதுல அவனுக்கு என்ன, அவன் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டா அவனுக்கு பிரச்சனை, யாராவது பாராட்டணும் நம்மளே மதிக்கணும் என்பதனால அதைத்தான் என்ன செய்வான் எதிர்பார்ப்பான். இந்த அடிப்படையில் ஹதியான கொடுத்து அனுப்பிட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு ஹதியாவை தந்து என்ன என்ன நீங்க மாற்ற பார்க்குறீங்களா, அல்லாஹ் எனக்கு தந்தது மிகப்பெரியது, இப்ப நீங்க புரிஞ்சு கொள்வீங்க என் படை என்ன என்று சொல்லி, என்னது புரிந்து கொள்வீங்க என்று சொல்லி போராடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு ரெடி ஆகிவிட்டார். இப்ப ஹதியா அவர் மறுத்தாரா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியாவுக்கு சொன்ன பல நிபந்தனைகள் வரும், அதுல உண்டு என்ன, லா யர்துல் ஹதியா, அன்பளிப்பு என்ன செய்ய மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க என்ற சட்டத்தை பொதுவாக என்ன செய்யக்கூடாது வழங்க கூடாது. அன்பளிப்புடைய நோக்கம் அன்பை வளர்ப்பதாக மட்டும் இருந்தால்தான் என்ன செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது. இங்க ரத்து பண்ணார் ஏன், இங்க ஏகத்துவத்தை சொல்லி அனுப்புறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன சமரசம் பண்ணி நாட்டை என்ன செஞ்சுக்கொள்வோம் தக்க வச்சுக்கொள்வோம் என்று சொன்னதனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பதில் அனுப்புறார். பதில் அனுப்பின உடனே அவங்களுக்கு விளங்கிட்டே இந்த அன்பளிப்பெல்லாம் என்ன செய்யாது வேலை செய்ய. சில பொழுதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆட்சியாக இருந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஆற்றலை பற்றி என்ன செஞ்சிக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்மணியை பற்றி குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர்கள் அரசர்கள் எல்லாம் பெரும்பாலும் மன்ன கவுன சம்பவம் தான் குர்ஆனில் என்ன செய்யும், வேறு ஒழுங்காக நிர்வாகத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியுடைய சம்பவத்தை சொல்கிறான்னா இது ஒரு பெண்ணை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். எனவே லையுஃப்லிஹ கவுமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ராஅத்தன் சஹி முஸ்லிம்ல வர அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு செய்தி, பெண்ணுக்கு பொறுப்பு கொடுத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தியா இந்த குர்ஆன் சந்த பார்க்குற நேரத்தில் அப்படித்தான் விளங்கும் ஆதாரபூர்வமான செய்தி. அது என்ன, அது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. ஆனா அந்த செய்திக்கு என்ன காரணம் அல்ல, பெண்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாது என்பது காரணம் அல்ல. ரசூலுல்லாஹி அப்படி சொன்னதுக்கான காரணம் பெண்கள் நிர்வாகம் செய்ய முடியாதவர்கள் என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸ் சொல்ல முடியும். அப்படின்னா இந்த குர்ஆன் வசனம் என்ன செய்யுது தெளிவாகவே அவங்க மட்டும்தான் ஒழுங்கா அந்த சமுதாயத்தை சேஃப்டியா கொண்டு சேர்த்து அந்த பிரதேசத்தை இஸ்லாத்துக்கு வர வச்ச ஒரு பெண்மணி, வேற யாரும் அல்லாஹ் அப்படி என்ன செய்யல சொல்லல. நிர்வாக திறமை இருக்கும் ஆனால் பெண்கள் எப்பொழுதும் தனியாக வாழ முடியாது. ஆண்கள் சூழலாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், அங்கே நிர்வாகம் என்றிருந்தா வாழ வேண்டியிருக்கும், அது அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யும் பாதிக்கும். பாதிச்ச வரலாறு நிறைய என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர்களால் என்ன நிர்வாக திறமை இருந்தாலும் பாதுகாப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய தேவை
அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவையை அரச வேலைகள் என்ன செய்யாது, ஒரு நாளும் கொடுக்காது என்கின்ற காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அதை அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. இந்த ஃபிக்ஹ் அறிஞர்களிடத்தில் இருந்தது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சியாளருக்கு அதே போல பல அறிஞர்களுக்கெல்லாம் அன்பளிப்பு கொண்டு கொடுப்பாங்க, அவர் எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டாங்கன்னு அவன்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி அன்பளிப்பு எடுக்காம இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்களேன்னு சொல்லி. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், அந்த அன்பளிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிய லின்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியா, அது நபி அவர்களுக்கு அன்பளிப்பு. வலனா ரிஷ்வா, எங்களுக்கு லஞ்சம் என்ன, எங்களுக்கு அது லஞ்சம், ரசூலுல்லாஹி கொடுத்தது அன்பளிப்பு, அவங்களுக்கு லஞ்சம். அதனால தான் இதை விளங்கி வச்சுதான் கவர்மெண்ட் எப்படி வச்சுக்க சட்டம், நீதிபதிக்கு எவனும் அன்பளிப்பு கொடுக்கல, ஜனாசா இடத்துக்கு போனால் கூட குறிப்பிட்ட டைமில் அவர் என்ன செஞ்சிடணும், எளிமை வரவே கூடாது, வர வேண்டிய நிர்பந்த சொந்தக்காரர்கள் அப்படி இப்படி வந்தால் கூட குயிக்காக அவர் சேஃப்டியாக தான் வச்சுட்டு, ஆனால் வாங்க வேண்டியது வாங்குறாங்க, அது வேறு. சட்ட அடிப்படையில் அவர் அன்பளிப்பு வாங்கக்கூடாதுலாம் கவர்மெண்ட் பொதுவாக எங்கள்கிட்ட கவர்மெண்ட்லாம் என்ன செய்யுது, அதை வைத்து தான் இருக்குது. ஏன்னா அவர் வாங்கினார்டா, அவர் உண்மையிலேயே சாயக்கூடாது நினைச்சாலும் உள்ளம் என்ன செய்யும், நம்மளுக்கு தந்தவனே ஏதாவது ஒன்று செய்யணுமே மனசு சொல்லும், மனசு சொன்னாலே நீதி என்ன செய்யும், ஆட ஆரம்பிச்சிடும். எனவே இதனால தான் அறிஞர்களும் பலர் அப்படி சொன்னார்கள், ஆட்சியாளர்களும் சொன்னார்கள், அப்படி வாங்கக்கூடாது. இன்னொரு பகுதி அதாவது அன்பளிப்பு வாங்கக்கூடாத நிலைகளாக மாறக்கூடிய இன்னொரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை ஜகாத்துக்கு நியமிக்கிறார். இது முக்கியமான செய்தி, இதிலோட வேற எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க, அதையும் சேர்த்து சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது டைம் எத்தனை மணி வரைக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒருத்தர் ஜகாத்துக்கு நியமிக்கிறார். அவர் நல்ல முறையில் நேர்மையான ஒருத்தர் ஜகாத்து வாங்குறார். ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஜகாத்தெல்லாம் வாங்குறதுல இது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆட்டையோ எதையோ கொடுத்துட்டாங்க. தங்க உதாரணமாக தங்க வெள்ளி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு 50 தங்க காசு கொடுக்குற இடத்துல இது உங்களோட தேவைகளுக்கு வச்சுங்க, அவரும் நல்ல நோக்கத்தை கொடுத்தாரு, இவரும் நல்ல நோக்கத்தான் வாங்கினார், எதுவும் இல்லை கொடுத்துட்டான். இவர் நேர்மையான ரசூலாண்டவன் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் ஜகாத்து பணம், இது நம்மளுக்கு அங்கே அன்பளிப்பாக என்ன செஞ்சது கிடச்சதுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கண்டிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் உங்களோட வாப்பாட வீட்லையோ உம்மாட வீட்டிலையோ இருந்திக்கலாமே, வருதாண்டு பாப்போம் இந்த அன்பளிப்புண்டு, இந்த அன்பளிப்பு வருதாண்டு பாப்போமே அப்படின்னு ரசூலாங்க சொல்லிட்டு மிம்பரில் ஏறினாங்க. மிம்பரில் ஏறி அவரை சுட்டாமல் ரசூலாங்க பொதுவாக சொன்னாங்க, என்ன சில மக்கள் வாராங்க வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க, என்ன இது வந்து எனக்கு தரப்பட்டது, இது ஜகாத்து பணம் அப்படி என்று சொல்கிறாங்க. அஃபலா காத ஃபி பைத்தி அபிஹி வ உம்மிஹி, அவர் தந்தை வீட்டிலே தாயோட வீட்டில் உட்காந்துருக்கலாம் வருதாண்டு பாப்போமே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அர்த்தம் என்ன, கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு அன்பளிப்பு பணம் வாங்கிட்டு கூடாது, கவர்மெண்ட்டில் வேலை செய்துட்டு இது அந்த மக்கள் தந்தது, இது அவர் தந்தது, இவர் தந்ததுன்னா இதை விட்டுட்டு அங்கே போய் வாங்கிட்டு, இதை விட்டுட்டு அங்கே போய் வாங்கிட்டு, உனக்கு பணம் தாருது பைத்துல் மால்ல இருந்து, உனக்கு சம்பளம் தாருது எது பைத்துல் மால்ல இருந்து, நமக்கு தான் அரசாங்க தொழில் கௌரவம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அரசாங்க தொழிலை வந்து என்றளவுக்கு விட்டு தான் வாழ்ந்தாங்க, ஏன் தெரியுமா, அது அமானத், அமானிதம். இப்போ அரசாங்க தொழில்ன்றது என்னது, எப்படியாவது தேடி அரசாங்க தொழில் எடுத்துரும், அதில் தான் நல்லாவே சாப்பிடலாமன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபீலிங் வச்சுறாங்க, நம்மளும் வாழலாம், நம்மளுக்கு வந்து போனஸ் கீனஸ்னு தாரா மற்றவன் சொத்தெல்லாம் இங்கே அதெல்லாம் வாழலாம், எல்லா வகையிலும் அதை எடுத்து என்னது அதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்க பொறுப்பை வகிக்கிறது என்றது என்னது பெரிய அமானிதம். ஏன், யாரோட சம்மந்தப்படுது, பொதுமக்கள், நீ எங்கேயாவது ஒரு வேறொரு வேலையை செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் அது உனக்கு அந்த குறிப்பிட்ட அந்த மக்களோட முடிஞ்சிடும், இது எதோட சம்மந்தப்படுது, டோட்டல் சமுதாயத்தோடு சம்பந்தப்படுது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சரி அவரை முதல் முறை கூட ரசூலுல்லாஹி சொல்லாமையே அப்படி கண்டிச்சாங்க. சில விஷயங்கள் முதல் முறையே விளங்கிடணும், சில விஷயங்கள் என்ன செய்யணும், முதல் முறையே விளங்கிடணும், யாரும் சொல்லக்கூடாது. அப்போ அந்த நபித்தோட நடந்து கொண்ட முறையை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறான், நீங்கள் இதை இப்படி சொல்லியிருக்கவே கூடாது, நீங்கள் இப்படி என்ன செய்திருக்கக்கூடாது, சொல்லியிருக்கவே கூடாது. உதாரணமாக நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கிலோ அரிசி கேட்குறோம், அதில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், அவர் என்ன செய்கிறாரு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது. ஆ ஜிசாக்கலாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் விளக்கம் இல்லாத அர்த்தம், நீங்கள் என்ன செஞ்சு பாருங்க தம்பி, இதை வச்சுருங்க, இது வந்து உங்களோட கடையல்ல, இது இதுக்கென்ற ஒரு ஓனர் இருக்கிறார், இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா அது உனக்கு தான் பிரச்சனை இல்லை, அது எனக்கு என்னது பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு அவர் தேடி ஆள் அனுப்பி அவர் தந்தார் நான் வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம், என்ன அர்த்தம், அவர் தந்தார் நான் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு, நீ விளங்குற நேரத்தோடைய
நீ விளங்க, இவனுக்கு அதில் உரிமை என்னது இல்லை. அப்போ நான் சொல்லிடுறேன் அவன்ட்டு, உனக்கு உரிமை இல்லாத பகுதி என்ன செய்ய, அதை நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். இது நம்ம மிக முக்கியமான ஒரு பகுதி இது. அப்போ என்னவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அஃபலா காதஃபி பைத்தி அபிஹி வ உம்மிஹி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு எடுக்கக்கூடாது, சட்டம் என்ன, அன்பளிப்பு வாங்கக்கூடாது. அதுக்காக வேண்டி அடுத்த வீட்டில் உள்ளவர் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு அன்பளிப்பு தராரு, அதை வாங்கக்கூடாது ரசூல் அங்கே சொல்லலை. நீங்கள் வந்து இன்றைக்கு சவுதி அரேபியாவில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விகள் உண்டு, ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பு மாணவர்கள் கொடுக்கலாமா? பணம் கொடுக்குற யார், கவர்மெண்ட். அவங்க ஆசிரியர் தொழில் வந்து கவர்மெண்ட் தொழில். அப்போ ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாமா, நமக்கு பெரிய பிரச்சனையே இல்லை இது. ஆசிரியருக்கு அன்பளிப்பு மாணவர்கள் கொடுத்தா தான் நல்லது, மாணவர் கொடுத்தா தான் நல்லது, கொடுக்காத மாணவருக்கு ஆபத்து. மாணவர்கள் கொடுத்தா நல்லது தான், கொடுக்காத மாணவனுக்கு ஆபத்து. ஒத்தன் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் வறுமையிலே இருக்கிறான், நல்ல பணக்கார புள்ளலாம் எப்போ பார்த்தாலும் அன்பளிப்பு அன்பளிப்பு அன்பளிப்புன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது முக்கியமான இடத்துல அன்பளிப்பு பவர்ஃபுல்லாக வரும், அப்படித்தானே? நம்ம பாஸ் ஆகி ஆக வேண்டிய இடங்களில் அன்பளிப்பு பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த ஏழை மாணவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனை பார்த்தாலே என்னது, ஆ படி ஒழுங்கா, எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு, நீ என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு என்ன செய்யறது, நடந்துகிறது. நடந்துகிறதா இல்லையா, ஸ்கூலில் நடக்குது. கேட்டா என்ன, அன்பளிப்பு ஹலால் வாங்கினோம்ன்றது. அன்பளிப்பு ஹலால் வாங்கினேதான் உன்னோட பேச்சு மாறிச்சு, பேச்சு மாறும். நீ மாறன்னு நினைக்காட்டியும் பேச்சு என்ன செய்யும், மாறும், வாங்கக்கூடாது. ஆனால் ஷேக் அப்துல்லா இப்னு ஜப்ரீன் மட்டும் என்ன சொன்னாரண்டா, இவருக்கு நம்பிக்கை இருந்தால் நான் உண்மையிலே அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கை தான் வாங்கலாம்ன்றார். அல்லாஹுவால் அது தவறு. சவுதி அரேபியாவுடைய மற்ற ஷேக் பின் பாஸ், புனி உசைமின் போன்ற மற்ற அறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாணவர்கள் டீ தரப்படுகிற அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. மாணவர்களோ மாணவர்களுடைய தந்தைமார்களோ தரக்கூடிய அன்பளிப்பு வாங்கக்கூடாது. இது ஆசிரியர்மார்கள் சில வேலை என்னது, இது என்னடா இது, ஏண்டா இந்த பேண்டுக்கு வந்து நினைச்சிடக்கூடாது, விளங்கிட்டா? ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நம்ம வாங்குவதனால மாணவர்களுடைய இதை என்ன செய்யும், மாணவர்களை கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதில் நான் உனக்கு மிச்ச சப்போர்ட்டாக இருப்பேன் என்றது, நான் எல்லாருடையும் சமமாக இருப்பேன் என்பது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தவன் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தை, அநியாயக்காரன் அவரிலே ஆசை கொள்ளக்கூடாது. நாங்கள் இந்த வசனம் விளங்குதா, அநியாயக்காரன் ஆசை கொள்ளக்கூடாது. நாங்கள் என்ன, இப்போ நீங்க இப்படி வாங்குறீங்க அப்படின்னா உண்மையிலே ஏழைக்கு பயம் வந்துடும், இவனுக்கு ஆசை வந்துடும், கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாம், கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாம், அவனுக்கு பயம் வந்துடும். நம்ம எப்படி பேசுறோம், நம்ம ஒன்றுமே என்ன செய்யலை, கொடுக்கவில்லையே. இதே உங்களோட நிர்வாக கேட்டுக்காதான், இது உங்களுடைய நிர்வாக கேட்டுக்காதான். ஏழை என்ன நினைக்கணும் தெரியுமா, பேசலாம் அவர்கிட்ட, அவர்கிட்ட தாராளமாக பேசலாம், நான் அவரை நடைமுறையை கண்டிருக்கிறேன் என்று அவன் தானாக நினைக்கணும், தானாக என்ன செய்யணும், நினைக்கணும். இது அப்படி அல்ல, பேச பயப்படுறான், கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு. அவர் நீதியானவராக கூட இருக்கலாம், உண்மையிலே அவர் நீதியானவர், ஆனால் பயப்படுறான் அவன். வலா யத்மா ஃபியுத்தாலிம், அநியாயக்காரன் ஆசைப்படுற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களுக்கு நடைமுறையை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். பாருங்க, எங்களுக்கு தெரியும், அதாவது மிஸ்வரி பின் மஹ்ரமா ரழியல்லாஹு அன்ஹு நான் சொல்லியிருக்கிறேன், மிஸ்வரி பின் மஹ்ரமாக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை வந்து லேட் ஆகிட்டு, ஏதோ ஒரு காரணமாக வீட்டுக்கு மகனை கூட்டிட்டு போறாரு. மிஸ்வர் மகன் மஹ்ரமா கொஞ்சம் வஃபி குலுகி சித்தா, கொஞ்சம் கடுமையான தன்மை உள்ளவர், அவர் வந்து சொல்றாரு ரசூலுல்லாஹ் கூப்பிடுன்றார், வீட்டு வாசலில் போய் நின்றுங்கன்னு நாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுங்கன்ற மிஸ் மகனுக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு, உங்களுக்காக நான் எப்படி ரசூலுல்லாஹி வாங்கன்னு கூப்பிடுறது, நான் கூப்பிட மாட்டேன்ட்டார் மகன். என்ன சொல்லிட்டாரு, நான் அழைக்கலாம் மாட்டேன்டான். அவர் சொன்னார் என்ன தெரியுமா, அவர் பேசின ஸ்டைலே வேற, ஆனால் சொன்னார், நாதிஹி ஃபஇன்னஹு லைஸ பிஜப்பார், கூப்பிடுங்க அவர் பெருமைக்காரர் இல்லை அவர் வருவார் அப்படின்னு. அவர் பெருமைக்காரர் இல்லை அவர் வருவார் என்ன, இது இருக்கணும் அப்படி நம்மளே நினைக்கணும், விளங்கிட்டா? ஏ நம்ம நேர்மையாக நடக்கிறது என்றது நம்ம சொல்லாமல் தெரியணும். நான் நேர்மையானவன் நான் நேர்மையான சொல்லி நேர்மை இல்லாமல் இருப்பான் கொஞ்சம் பேர், சொல்லாமல் நீ நேர்மையானவன் தெரியணும், சொல்லாமல் நீ நேர்மையானவன் தெரியவேன். அன்புள்ள சகோதரர்களே, இதை என்ன செய்யும், நீங்கள் வந்து ஜக்காத்து வாங்கின இடத்துல கவர்மெண்ட் ஊழியர் வந்து இப்படி அன்பளிப்புகள் வாங்கினாரண்டா, அதுக்கு பேர் இஸ்லாத்துல பேர் என்ன, லஞ்சம். அதுக்கு பேர் லஞ்சம், நீ வாங்கக்கூடாது. என்றைக்கே ஒரு நாளைக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலை அதை என்ன செய்யும், அது உண்டாக்கும். இது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு சொல்றது. ஆனா நம்ம ஆசிரியர் தினம் வச்சு அதைத்தானே வாங்கிட்டு, ஆசிரியர் தினம் வைத்து அந்த டைம்ல என்ன செய்யறது, அன்பளிப்பு. அதுக்கண்டே ஒருத்தன் தயார்படுத்தி விட்டேன், யாரும் கவலைப்படாதீங்க, என்ன இந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்துடுறது, எல்லாரும் அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்றது, முடிஞ்சிட்டு போய் பிரச்சனை என்னது, முடிஞ்சிட்டு என்ன சொல்றோம். ஆனா அந்த நேரத்தில் பாக்குறாங்க, யார் நம்மளுக்கு கூட தாரான், யார் நம்மளுக்கு குறைய தாரான்னு. சில தவறான ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களும் சொல்லலை, நேர்மையான ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறாங்க, தவறான ஆசிரியர் பார்க்கறாங்க. இது என்னது, பிழையான ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பண்புள்ள சகோதரர்களை பாருங்க, இது எவ்வளவு தெளிவா இருக்குது. சரி, இந்த ஹதீஸ்ல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு, என்னன்னா இந்த ஹதீஸை தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடக்கிற நேரத்தில்
பின்பக்கத்தால ஆணுக்கு சப்போர்ட்டிவாகவோ அன்பளிப்பாகவோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. சீதனமிடா நம்மளுக்கு என்னன்னு தெரியுந்தானே, சீதனமிடா என்ன? குர்ஆன்ல இதுதான் சீதனமிடம் எங்கேயா வந்திருக்குதா? இல்லை. ஹதீஸ்ல சீதனமிடம் ஏதா இப்படித்தான் வந்திருக்குதா? வரல. நம்ம சீதனத்துக்கு வச்சுக்கிற வரையில் இருக்கிறமே அல்லாஹ் மகர் கொடுங்கிற நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மகர் கொடுங்கன்றான். கொடுக்குற நேரத்தில் நீங்கள் தாங்கன்னா அது இறைவுடைய கட்டளை தலைகீழாக என்ன செய்யறது நடத்துகிற மாதிரி. இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கூடாதுன்றோம். நல்லா புரிஞ்சுங்க, சீதனமிட்டு குரான்லையும் வரல ஹதீஸ்லையும் வரல. நம்ம கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் கொடுங்க நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தாங்கன்னு எடுக்கக்கூடாது. அன்பளிப்பு தந்தா என்னன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. அது அன்பளிப்பு அல்ல, எடுக்கக்கூடாது. சீதன அது நீங்கள் எதாக எடுத்தாலும் சரி, பணமாக எடுத்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக எடுத்தாலும் சரி, நலமாக எடுத்தாலும் சரி, வீடாக எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு மனவீத்தான நிர்பந்தத்தை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் என்ன சீதனம் என்ற பகுதிக்குள்ளே வரும். ஆனால் பெண் தரப்பால் என்ன செய்கிறாங்கன்னா, திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரராக இருக்கலாம், சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனால் மகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு என்ன செய்கிறாரு, ஏதாவது கொடுக்க இது வாங்கக்கூடாதுன்ட்டான். அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். எந்த ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, தந்தையுடைய தாயுடைய வீட்டில் உட்காரட்டுமே அவர் வருதானே பார்ப்போம். அப்போ ஜக்காத்து கலெக்ட் பண்ண போனதுனால தானே இது கிடைக்குது, திருமணம் என்று போனதுனால தானே உனக்கு கிடைக்குது. எனவே அதுவும் கூடாது இதுவும் கூடாது. இது வந்து எந்த ஃபிக்ஹுன்னு விளங்கல, எந்த முடி எப்படி இஸ்திம்பாத் எடுத்தாங்கன்னு விளங்கல. சரி, அப்படியே அந்த ஹதீஸ் ஆதாரம் என்று வச்சா கூட அந்த ஹதீஸில் எடுக்கலாம்ன்றதுக்கு தான் ஆதாரம் வைக்க. வாப்பா உம்மா வீட்டில் இருந்து பார்க்கட்டும் வருதான்னு பார்ப்போம்னு சொன்னாங்களா இல்லையா ரசூலாங்க? வருதா இல்லையா? பாப்பா உம்மா வீட்டில் இருந்தா வருமா வராதா? இந்த சொத்து வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, உன்ட வீட்டு விஷயமா இருந்தால் வரும், நீ நாட்டு விஷயத்தில் உட்காந்துக்கண்டு உனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாதுன்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த ஹதீஸை கொண்டு நீங்கள் ஆதாரமாக வச்சிங்கன்னா அது பிளஸான ஆதாரமாக தான் என்ன செய்யும், வந்து முடியும். வீட்டில் இருந்து பார்க்கட்டும் வருதான்னு பார்ப்ப மாட்டாங்க ரசூலாங்க. வருது. எதுக்கு வருது? கவர்மெண்ட்ல ஊழியனாக இருந்தால் வரல, சொந்த விஷயமா தான் என்ன செய்யுது வருது. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னது எதுக்கு மட்டும் வராதுன்னு தான் ரசூலுல்லாஹி சொல்ல வராங்க. எதுக்கு மட்டும் சொன்னாங்க? கவர்மெண்ட்ல நீ ஊழியனாக இருந்தா நீ கவர்மெண்டோட என்ன செஞ்சுக்கணும், அதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனது அர்த்தம். எனவே அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அன்பளிப்பு குர்ஆன்ல சொல்றான். மனைவி கொடுக்கக்கூடியத அன்பளிப்பு சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஃபைன் திப்னலக்கும் அன் ஷைஹிம் மின் ஹுனஃபன் ஃபகுலுஹு ஹனியன் மரியா. அவர்கள் மனம் வந்து உங்களுக்கு ஏதாவது தந்தால், மிக முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல என்ன சொல்றான்? நஃப்ஸ், அதாவது தீபுன் நஃப்ஸ், மனம் வந்து தந்தால். அங்க தருதல் மட்டுமல்ல, மனம் உவந்து தந்தால் நீங்கள் தாராளமாக என்ன செய்ய சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது திருமணத்துக்கு முந்தி மட்டுமல்ல, திருமணத்துக்கு பிறகும் அவங்க எப்படி தந்தா நீங்க சாப்பிடலாம்? மனம் உவந்து தந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். மனம் உவந்து தரப்படாது விட்டால் சாப்பிட கூடாது என்பது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இதுல சொல்லி காட்டுறான். ஆனா மனம் உவந்து தந்தாலும் ஹராம்ன்றா இது வந்து அதிக பிரயத்தனம் அர்த்தம். இது வந்து அதிக பிரயத்தனம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இது முக்கியமான உங்களுக்கு சில இன்னும் நிறைய பகுதி இருக்குது வாங்கக்கூடாத விஷயம். இஸ்லாமிய அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஆட்சியாளர்கள் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹி தவிர ஆட்சியாளர்கள் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. யார் வாங்கணும்? ஆட்சியாளர் மட்டும்தான் என்ன செய்யலாம், வாங்கலாம். மற்றவர்கள் யாரும் வாங்கக்கூடாது. எந்த அளவுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அடுத்த நாட்டுக்காரர் வந்து, அதாவது இந்த என்னது டிப்ளோமாசின்னு சொல்லுவாங்க, ஜியாரா டிப்ளோமாசியா, என்னது உத்தியோகபூர்வ சந்திப்புகள், ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாரு. இவர் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதெல்லாம். வீட்டுக்கெண்டு தார சில அன்பளிப்புகள் இருக்கு, என்ன மனைவிக்கெண்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, தாய்க்கெண்டு ஏதாவது ட்ரெஸ், தாய்க்கு துணி கொடுத்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா அதை வாங்கிட்டு என்ன செய்யலாம், போகலாம். ஒரு பெரிய அன்பளிப்பு தாராங்க, ஒரு கோடி, உடனே நம்ம வீட்டுக்கு தான் அடுத்த அத்திவாரத்தை போட என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இது எதுக்கு? நேர பைத்துல் மாலுக்கு என்ன செஞ்சிடணும், அனுப்பிடணும். நேர பைத்துல் மாலுக்கு என்ன செஞ்சிடணும், அனுப்பிவிட வேண்டிய விஷயம். இதனால் ரசூலுல்லாஹிங்களுக்கு தவிர அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்கள், இன்னும் ரெண்டு மூணு சட்டங்களுக்கு அதோட முடிச்சிடுறேன். அடுத்ததாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதியாவை வாங்குவார் என்பதற்கான ஒரு அழகான செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா நேராக கிச்சனுக்கு போனாங்க, அடுப்பு இருக்குது, அடுப்பு பார்க்குறாங்க, ரைட், பானை இருக்குது, பானையில் இறைச்சி இருக்குது. பானையில் இயல்பான கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அண்ணே பானையில் வாசலில் வந்து உட்காந்த சில கணவன்மார் அப்படி இல்லை, வாசலில் உட்காந்துக்கிறது எங்கே சாப்பாடு காணோம் அப்படின்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு போன மாதிரி நினைச்சா, ரசூலுல்லாஹி போனாங்க, பானையை பார்த்தாங்க, இறைச்சிக்கு வந்து உட்காந்துறாங்க, ஒன்றும் சொல்லலை. ஆனால் வெறும் ஆனந்தும் ஆணவும் இந்த ரொட்டி மட்டும் வருது. ரசூல் நாங்கள் பார்த்தாங்க என்ன, அலம் அரல் புர்மா வஃபீஹா லஹம், நான் இறைச்சியோட பானையில் பார்த்தனே நாங்கள் ரசூலாங்க, இறைச்சியோட பானையில் பார்த்தனே நாங்கள். அப்போ மனைவி மாறு வீட்டிலேருந்து சொன்னாங்க என்னண்டா, அது வந்து பரீராவுக்கு சதக்காவாக கிடச்சிது, அவங்க எங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்க. சதக்கா தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது, சதக்கா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவங்களும் சாப்பிடக்கூடாது. யார்? அதாவது அந்த மனைவி அவங்க யாருக்கா என்ன செய்யணும், கொடுக்க அன்பளிப்புக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு யாருக்கா கொடுக்க வச்சுக்கிறோம்னா.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியலஹா சதகா வலனா ஹதியா. அது அவங்களுக்கு தான் தர்மமாக கிடச்சிது. அவங்க எங்களுக்கு எதுக்கு தந்தாங்க? நீங்களும் பரீராவும் ஐஷாரெலாம் மிச்சம் உறவு, அந்த கிஃப்டில் அவங்க என்ன செஞ்சாங்க? தந்தாங்க. மாறிட்டு அதை என்ன செஞ்சுட்டு தஹவுல் அல்லது இஸ்திஹாலா இன்னொன்றா மாறிட்டு. எனவே நீங்கள் தாராளம் என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். எனவே ஒருத்தர் வந்து ஹராமாக உழைக்கிறாரு, அவர் வந்து ஹலாலாக உழைக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு தந்துட்டார், அதை நம்ம வாங்குறது அசில்ல என்னது ஹராம் இல்லை, அசில்ல ஹராம் இல்லை. ஆனால் நமக்கு தாரதே அவர் நம்மளை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு ஹராம் ஆயிரும். எப்படி இந்த மௌலைக்கு நல்லா கொடுத்துருவோம், அப்புறம் நம்ம மிம்பரில் வட்டிக்கிட்டேன்னு செய்ய மாட்டார், பேச மாட்டார்ன்ற நோக்கத்தில் அவர் தாரார்னு வைங்களே, அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, நோக்கத்தை விளக்கலாம். அவர் தார நோக்கம் நம்மளுக்கு என்ன, நம்ம வாங்குறது பேசுறேன்னு இருக்கக்கூடாது, அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன அவர் தார நோக்கம் நம்மளுக்கு விளங்குது, வாங்குற மாதிரி வாங்கிக்கிறது பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் தார நோக்கம் எனக்கு வானான்றோம், அவருக்கு வந்து என்னது நம்ம அந்த ஹைபத்தை என்ன செஞ்சிடணும், நம்ம பாதுகாத்து விட வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பளிப்பு சம்பந்தமான ஒரு அருமையான ஒரு செய்தி. அடுத்தது கடைசியாகவும் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்றா, அன்பளிப்பை வாங்குதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய விஷயம், அதாவது ரசூல் லா தருதுல் ஹதியா, அன்பளிப்பை மறுக்க வேண்டாம் என்றாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அன்பளிப்பை வாங்குறதுன்றது ஒரு நல்ல ஒரு செயல் இல்லை அப்படின்னா நினைக்கிறாங்க. இல்லை, அன்பளிப்பை வாங்குவது உங்களோட பணிவுக்கு ஆதாரம், உங்களுடைய பணிவுக்கு ஆதாரம். எல்லாரும் நம்ம நின்றுட்டிக்கிறோம், ஒருத்தர் வராரு, நாங்கள் ஒரு பேனை பிடிங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு பேனை தாரா நம்ம வாங்கினா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு என்ன செய்யும், நம்ம பேனை இல்லாதவன்னு நினைச்சிருவாங்களோ. நீங்கள் வாங்கினீங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்கள் பணிவானவர்னு அர்த்தம். நீங்கள் பணி எப்போ நீங்கள் பிழையானவர்னா பேராசப்பட்ட பேனையை தாரான என்று நினச்சா தான் என்னது, நீங்கள் வந்து மோசமானவர்னு அர்த்தமே தவிர, பேனையை நீங்கள் வாங்கினா அதை என்ன செய்யாது, அது வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலாக வாங்காது. அன்பளிப்பு தார நேரத்தில் அதை நம்ம வாங்கினோம்னா நம்ம பணிவுக்கு ஆதாரம். அவ்வளவு மிகப்பெரிய தூதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் ரசூல்லாஹ் அவங்க வீட்டுக்கு ஆட்டை அனுப்பிவிடுவாங்க, ஆடு 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 வரும், ரசூல்லாஹ் பால் கறந்துடுவாங்க, பால் கறந்துட்டு ஆட்டை என்ன செய்வாங்க, திருப்பி அனுப்பிவிடுவாங்க. ஆடு வந்து அவங்களுக்கு தெரியும், அனுப்பிவிட்டவங்கலாம் தெரியும், ஆனால் ஆடு வரும். அதுக்கு பேர் அரபு, அந்த அரபுடைய பேரை சொல்லுவாங்க மணிஹா, அதுக்கு பேர் என்ன மணிஹா என்று பெயர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மணிஹான்ற ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இன்னும் சில வளமே இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆடு திரும்பி வருமானு தெரியாது. ஆனால் மணிஹான்றது வந்து ரசூலான காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஆட்டை அனுப்பிவிட்டா அவங்க தேவையான அளவுக்கு கௌரவமாக செய்கிறது, பாலை கறந்து இன்னாங்க பால் தந்தாங்க அப்படின்னு கொடுக்காம ஆடு போகும், அவங்க பாலை கறந்து ஆடை என்ன செஞ்சிருவாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. இது இருந்தது, ரசூலாங்க அதை கறந்து கொள்வாங்க. ஆயிஷா தெளிவாக சொல்கிறாங்க, எப்படி உங்களுக்கு வந்து வாழ்க்கை போச்சு அப்படி என்று உருவத்தி பண்ணு சுபேர் ரதியல்லாஹு அன்ஹு தனது தாத்தாவுடைய மகன் கேட்குற நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் சுதான் ஈத்தபலமும் தண்ணீரும், அது அல்லாமல் சில அன்சாரிகள் அன்பளிப்பு தருவாங்க, அதை சாப்பிட்டு தான் நாங்கள் செஞ்சோம் வாழ்ந்தோம்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இயல்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அன்பளிப்பு வாங்குறது என்பது எங்களுடைய அன்பளிப்பு கேட்கறதல்ல, எதிர்பார்க்கிறதும் அல்ல, வாங்குவது தருகிற நேரத்தில் வாங்குவது என்பது எங்களோட பணிவை என்ன செய்யும் எடுத்துக்காட்டும். அவன் எப்படிப்பட்ட ஒரு பொருளை தந்தாலும் ஜஸாக்கல்லாஹு கைரான்னு வாங்குறது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும், உண்மையிலே அவர்டையும் உங்களை பற்றிய ஒரு அன்பை என்ன செய்யும் வளர்க்கும், ஒரு பணிவான ஆளுன்னு சொல்லி. அதே போல் என்ன எங்களுக்கும் என்ன செய்யும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் அதில் இருக்கு, நம்ம அவடத்தை வாங்கினோம் மகிழ்ச்சி படுத்தினோம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அன்பளிப்போடு. இது ஒரு பிரதான நோக்கம், அன்பளிப்பு விஷயத்தில் வாங்குவது பணிவு. ரசூலுல்லாஹ் குறிப்பாக மறுக்க மாட்டாங்கன்னு வருது, காணலா யருது தீப், வாசனை கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அதாவது மறுக்க மாட்டாங்க, வாசனை கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டார்கள். வாசனை கொடுத்தா மறுக்க மாட்டாங்கன்னு ஒரு அவர் ஒருத்தர் அத்தர் பூசை வர்றாரு, போத்திலே வாங்கி எடுத்துடல, பூசுறாரு நம்ம வாங்கிக்கொள்றோம், அல்ல அன்பளிப்பாக அதை தாராரு ரசூலாங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம நல்லா வாசனை பூசிட்டு வந்து இப்போ ஒருத்தர் நோமலான வாசனத்தை அதை அப்படியே கெடுத்துரு அந்த வாசத்தை, ஆனால் நம்ம என்ன செய்யணும், வாசத்தை கெடுத்தாலும் சரி அது ஒரு சுண்ணா தானே, வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், எடுத்துக்கொள்ள வேண்டியதான். நம்ம நாடுகளில் யூஸ் பண்ணக்கொள்ள மட்டும் பார்த்துக்கலாம், ஏன்னா முஸ்லீம் இல்லாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க, இதை பிடிக்க மாட்டாங்க, நேரம் ஹெடேக் விளங்கிட்டானே தலைவலியாக என்ன செஞ்சிடும், அது மாறிடும் பஸ்ஸுகளில் போகிற நேரம். சில விஷயங்கள் அவதானிச்சுக்கிறோம், ஆனால் வாங்குறதுல என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணலா இருந்து தீப அப்படின்றத பார்க்குற அன்பளிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு பிரதானமான பார்ப்பு. இது எதுக்கு ஆதாரம், பணிவுக்கான ஆதாரம். இன்னொரு பகுதி, அன்பளிப்பு கிடைத்து விட்டால் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ் தான் எங்களுக்கு எல்லா விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க மனிதர்களை காரணமாக்குகிறான், எல்லா விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க யாரை காரணமாக்குறான், மனிதர்களை காரணமாக்குகிறான். ஆனால் மனிதர் அந்த மனிதர்கள் சேர்த்தவங்க என்ன நினச்சிக்கிறோம்னா, நான் இவருக்கு என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், அதோட முடிச்சிடணும், ஹெல்ப் பண்ணு ஞாபகம் இருக்கட்டும் மாதிரியே என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது, சும்மா போவார் அவர் சலாம் சொல்லாமல் பேத்துருவார், இவர் காணாமல் போயிடுறது, சரி இவர் காணாமல் போகிறாண்டா அவர் அந்த மனநூல் அங்கே போயிடுவார், சலாம் கூட சொல்லாமல் போகிறானே, நீ முகத்தை திருப்பி நான் என்ன செய்வாங்க, ரைட்டா அப்படியா இல்லையா,
இதெல்லாம் எதிர்பார்க்கிறது அர்த்தம் எந்த அளவுக்கு என்றால், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, துவா கேளுங்க என்று சொல்றது கூட கூலி எதிர்பார்ப்பது. துவா கேளுங்கன்னா என்ன? கூலி எதிர்பார்க்கிறது. அவருடைய நேரத்தில் ஒரு பகுதியை நீங்க என்ன செய்றீங்க? எடுக்கிறீங்க, கொடுத்துருங்க, போயிருங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்யட்டும்? கூலி தரட்டும். ஆனால் வாங்கினவர் வந்து அல்லாட்டி டிரெக்ட்லி வாங்கின மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. வாங்கினவர் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது? அல்லாட்டி அவர் கொடுத்தாரு, அவரோட வேலை முடிஞ்சது, வெறும் போஸ்ட்மேன் என்ன மாதிரி இவர் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் முயற்சிக்கு ஒரு பங்கிருக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவர் பட்ட கஷ்டத்துக்கு, அவர் செலவழித்த செலவழிப்புக்கு பங்கிருக்குதா இல்லையா? அந்த பங்கு அதை நன்றியோட நடந்து கொள்ளணும். மல்லம் யஷ்குரின் நாசலாம் யஷ்குரில்லா. யார் அல்லாவுக்கு நன்றி, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை, அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவில்லை. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சுனியா இலைஹி மஅரூஃப், யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் செய்யப்பட்டால் ஃபல் யுகாஃபிஹு, அவர் அதுக்கு பதிலாக இன்னொன்றை செய்யட்டும். ரசூலுல்லாஹோட வளமே என்னன்னா, அன்பளிப்பு கிடைச்சா பிரதி அன்பளிப்புன்னு ரெடி ஆக்கிவாங்க. உடனே இல்லை, ஒருத்தர் அன்பளிப்பு தாராரு, உடனே மற்ற தூக்கி கொடுத்துடக்கூடாது, விளங்கிட்டான், அது வந்து அவனை மறுக்கிறதுக்கு சமம். அதெல்லாம் அர்த்தம், இன்னொரு நாளைக்கு அதை ஞாபகம் வச்சு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இது ஜாஹிலிய மக்கள்கிட்ட கூட அந்த பண்பு இருந்துச்சு. அபூ, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த ஹுதைபியால வச்சு என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உம்ஸுஸ்பி பிதரத்தின்னு சொன்னாங்க. அதாவது மோசமான ஒரு வார்த்தை அது உண்மையிலே. ஆனால் அபூபக்கர்லாம் ஆத்திரத்தில் சொல்றாங்க அந்த இடத்துல என்ன, அதாவது மதுருடைய அபத்த சுபச்சிக்க அப்படின்னு சொல்லி அவன் நடந்து கொண்ட முறையில் ஆத்திரத்தில் சொல்றாங்க. அப்போ உருவத்தி பின் மசூத் தகஃபி அங்கே இருக்கிறார், அவர் ஜாஹிலியா காலத்தில் அந்த காஃபிரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அபூபக்கரே நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, அந்த ஹெல்ப்புக்கு நான் பிரதி விவகாரம் எதுவும் இதுவரைக்கும் என்ன செய்யல, அப்படி மட்டும் இல்லைன்னா நான் இதுக்கு பதில் சொல்லி இருப்பேன், ஆனா பிரதி விவகாரம் செய்யல, இதுக்கு அது சமமாகட்டும். நாங்க சுபஹானல்லாஹ், என்ன இதற்கு அது சமமாகட்டும், நான் இதை பொறுத்தனே அது சமமாகட்டும். நாங்க இதுதான் ஜாகிலியான்ற நம்ம, எதை ஜாகிலியான்றது, இதுதான் ஜாகிலி. அப்ப நம்ம ஜாகிலியதை பாத்துக்கோங்க. அதனாலதான் அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் ஒரு தனி தலைப்புல ஃபுல்லா அதை என்ன செஞ்சேன், பேசினேன், முழுமையாக அவங்களோட அழகிய பண்புகள் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களை, நீங்கள் என்ன பார்த்து கொள்ள வேணும் என்று சொன்னால், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் மனம் குளிர்கின்ற அமைப்பில் அவருக்கு ஏதாவது வார்த்தைகள் என்ன செய்ய சொல்லிவிடுங்கள். உதாரணமாக அன்பளிப்பு வாங்கிட்டு தந்தும் தராத மாதிரி வேறு சைடில் உட்காந்துட்டு இருக்க, அப்படி வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு என்னது, இந்த மாதிரி நடந்து கொள்றது இருக்கு தானே. உனக்கு உனக்கெல்லாம் கடைசி உறவு தான் அது, அன்பை என்ன செய்யாது, வளர்க்காது. அந்த அன்பை அவர் உணர்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. அதே நேரம் ஒரு ஹதீஸ் வரது, இப்னு ஹிப்பான் லைஃபான ஹதீஸ், ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லிவிட்டால் அது ஈக்குவல் ஆகிவிடும், ஜஸாக்கல்லாஹு கைரான் சொல்லிவிட்டால் ஈக்குவல் ஆகிவிடும் என்று வரும். அது பலகீனமான ஹதீஸ். ஜஸாக்கல்லாஹு கைரான் நபித்தோட சொன்ன செய்திகள்லாம் சஹி முஸ்லீம்ல வருது, ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னதாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே என்னது, பலகீனமான செய்திகள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நான் சொன்ன இந்த எல்லா செய்திகளும் ஹதியா என்ற பகுதியோட மிக பிரதானமான செய்திகளை கொஞ்சம் மெதுவாகவும், மற்ற பகுதிகளை மிக வேகமாகவும் என்ன செய்தேன், நான் சொல்லி முடித்தேன். ஆனால் இது அல்லாமலும் நான் ஏற்கனவே சொன்னது போல அன்பளிப்புகள் சம்பந்தப்படுகின்ற இன்னும் பல பகுதிகள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. என் யார் யார் அன்பளிப்புகளை திருப்பி வாங்கலாம் என்பதில், யார் வாங்கலாம், கணவன், அதாவது இந்த தந்தை மகனிடத்துலேருந்து என்ன செய்யலாம், அன்பளிப்பை திரும்பி வாங்கலாம். மனைவி கணவனிடத்துலேருந்து அன்பளிப்பை திருப்பி வாங்கலாம். நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். எப்படி? ஏனென்றால் 75% மனைவிட்டிருந்து பைபோசா தான் அன்பளிப்பு என்ன செஞ்சிக்கும், திருமணம் முடிச்சவரை கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் எல்லாம் அப்படி போயிருக்கும். அதனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வழியாக ஒரு அசர் வருகிறது, அதாவது திருப்பி வாங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் யாரை சொல்கிறாங்க, பெண்களையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. காரணம், அவர்கள்ட்டிருந்து அவர் பெண்கள் ஒன்றில் ஆசையுடனும் அல்லது அச்சத்துடனும் தான் கொடுப்பார்கள்ன்றாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அச்சம் என்கின்ற அந்த நிபந்தனை மேலோங்கி அந்த அன்பளிப்பு என்ற பெயரில் அது வாங்கப்பட்டிருந்தால் அவங்க என்ன செய்யலாம், திருப்பி வாங்குவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். தந்தை மகனிடத்தில் என்ன செய்யலாம், அன்பளிப்பை திருப்பி வாங்கலாம். அதே போல அன்பளிப்பு மீராசா வந்தா, மகன் வாப்புக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு கொடுத்துட்டாரு, அல்லது மனைவி கணவனுக்கு பெரிய ஒரு அன்பளிப்பு கொடுத்துக்கிறாங்க, கணவன் மௌத்து சொத்துல பங்கு என்ன செய்ய ரிட்டர்ன் அங்கே வந்துடும், கொடுத்த நிலைமை அதுல ஒரு எட்டுல ஒரு பகுதி அங்கே வந்துருமா இல்லையா, அல்லது நாலுல ஒரு பகுதி வந்துருமா இல்லையா, இப்ப அன்பளிப்பு தான் ரிட்டர்ன் வருது, எடுக்கலாமா, எடுக்கலாம். ஏன்னா அது இன்னொரு பகுதியாக என்ன செய்யுது, வந்து சேருவது. இப்படி திரும்பி வாங்க முடிந்த சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட பல பகுதிகள் இருக்குது. நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கங்கன்னா, எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபோடு சம்பந்தப்பட்ட அன்பளிப்புகளை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், ஓரளவு விரிவாக பேசியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி அதை நாம் அர்த்தபூர்வமாக புரிந்து தத்துவரூபமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு அல்லாஹ் லீ வ லக்கும்.